அன்புள்ள சகோதரர்களே, மரணமும் மனிதனின் இறுதிகளையும் என்கின்ற இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் நாம் பல இடங்களில் கேட்ட ஒரு தலைப்பாக இருந்தாலும் பதக்கிறேன் ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைப்பு பல முறை ஞாபகப்படுத்துகின்ற அந்த வரிசையில் இன்றும் நான் உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா செய்த மிகப்பெரிய அருள்களில் ஒன்றுதான் சில எதிர்மறையான விஷயங்களும் எங்களுக்கு ஞானத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மனது என்பதை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய அருள் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள், மறப்பது என்பது. ஆனால் ஒரு புறம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மறதி என்பது மனிதனுக்கு இல்லாதுவிட்டால் வாழ்க்கை என்பது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போவதற்கு மிகப்பெரிய தடையாக அதுவே இருந்தது. மனிதன் மறப்பதனால்தான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது, ஒரு சிறந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? உதாரணமாக மரணம் என்கின்ற பேச்சு வருகின்ற பொழுது, மரணம் என்கின்ற அந்த அதாவது உரைகளை கேட்கின்ற பொழுது எமக்கு ஏற்படக்கூடிய அந்த தாக்கம், அந்த மனோநிலை, நான் உங்களுக்கு மரணத்தை பற்றி விளக்கத்துடைய முடிவிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மனோநிலை வாழ்க்கை முழுதுமே இருந்தது இல்லைங்களே. நாங்கள் வந்து மனைவியோட திருப்தியாக பேச மாட்டோம், குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்க மாட்டோம், ஒழுங்காக தொழிலுக்கு போக மாட்டோம், சில பொழுதுகளில் விரக்தி அடைந்திருப்போம் இது வந்து நம்ம எப்படி கேட்கிறோமோ, எந்த செகண்ட்ல அந்த மரணத்தை பற்றி கேட்கிறோமோ எங்களுக்கு மறந்து போயிருது. அதே உணர்வுல நம்ம தொடர்ந்து இருந்தவன் வைங்களே என்ன செய்யும், எங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்யும், அது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறதியை பல இடங்களில் ரஹ்மத்தாக வைத்திருக்கிறான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இன்னொரு செய்தியை பாருங்கள், தந்தையுடைய மரணம், எங்கள் தந்தையுடைய தாயுடைய உறவுகளுடைய ஒரு மரணம் என்று வைங்கள். அப்படி மரணிக்கிற நேரத்தில் அன்றைய தினம் அவனது உறவு அழுகின்ற அழுகை, நாம் அழுகின்ற அழுகை மிக வீரியம் கொண்டது, மிகப்பெரியது. ஆனால் இதே மரணித்த நாள் அடுத்த வருடம் வரும், அவனால் நினைத்தால் அந்த அழுகை என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. அந்த அளவுக்கு உணர்வுகள் என்ன செய்யாது, அதற்கு இடம் கொடுக்காது. அதற்கு அடுத்த வருடம் இரண்டாவது வருடம் அழுத அழுக கூட என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. இன்னொரு 30 வருஷத்துக்கு பின்னால் யோசிச்சிங்கன்னு சொன்னால் வாப்பா இருந்தார் மரணிச்சாருன்றதை வந்து ஒரு செய்தியாக என்ன செஞ்சிடுவோம், சொல்லிவிட்டு போய்விடுவோம். இதை தான் நம்மளோட பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, சொல்ல போகுது. காரணம் என்ன என்று சொன்னால் மறதி என்கின்ற ஒன்றை அல்லாஹுத்தால் என்ன செய்திருக்கிறான், அப்படித்தான் படைத்திருக்கிறான். சில பொழுதுகளில் உயிருக்குயிரான நண்பன் என்று நினைக்கக்கூடியவர்களெல்லாம் ஞாபகப்படுத்தித்தான் உயிர் நண்பன் என்று ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு காலம் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து போயிருக்கும். மறதி, மனிதனுக்கு மறதி என்பது சில பொழுதுகளில் பாதிப்பாக இருந்தாலும் இன்னும் சில நேரங்களில் என்ன செய்கிறது, அதை அல்லாஹுத்தால அருளாகவும் வைத்திருக்கிறான். அதனால தான் நிறைய கஷ்டங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம், நிறைய துன்பங்களை நாங்கள் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். அதே பவரும் அதே வீரியமும் எங்கள் மனதில் இருந்தால் நாங்கள் பகைமை ஏற்படுகின்ற பிற பின்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நட்பு கொள்ள மாட்டோம். எத்தனையோ விஷயங்கள் அந்த நிமிடத்தில் முடிவெடுத்தால் எப்படி இருக்கும், இவனோடு இனிக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது, இவனை கண்ட அது செய்யணும் இது செய்யணும் எல்லாம் முடிவெடுப்பாங்க. அதே நபர் அதே இடத்துல அடுத்த நாள் எப்படி முடிவெடுக்கிறா, அப்படித்தான் மனித வாழ்க்கையில் 1000 சண்டை வரும், கோபத்தில் 1000 விஷயம் பேசத்தான் செய்வான்னு நினைக்கிறேன். என்ன காரணம், அவன் வந்து மறக்கிறான், அதை வந்து இயற்கையாக அவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவன் என்ன செய்து விடுகிறான், மறந்து விடுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறதி என்பது அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்துகளில் ஒன்று தான். அதனால தான் உங்களுக்கு தெரியும் ஹந்தலா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேர் ரசூலுல்லாஹிட்ட ஒரு விஷயத்தை முறையிட்டார்கள். உங்களுடைய மஜ்லிஸில் இருக்கிற நேரத்தில் எமக்கு ஏற்படுகின்ற உணர்வு, எமக்கு ஏற்படுகின்ற ஆன்மீக மனோநிலை, குடும்பத்துக்கு போய் குழந்தைகளோட பழகி மனைவியோடு நம்ம அந்த அதாவது சந்தோஷமாக இருந்து விட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் எல்லாமே என்ன செஞ்சிருது, எங்களுக்கு போய்விடுகிறதே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அப்படித்தான் ஈமான் என்பது ஸாஅத்தம் ஃபஸாஅ, நேரத்துக்கு நேரம் என்ன செய்யும், மாற்றமடையும். நீங்கள் என்னிடத்தில் இருப்பதை போன்றே வெளியிலும் இருந்தால் என்ன நடந்திருக்கும், லசாஃபஹத்துக்குமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் உங்களோடு வந்து என்ன செய்திருப்பார்கள், முசாஃபஹா செய்திருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், மனிதன் என்ற அடிப்படையில் என்ன செய்யும்,
மாற்றங்கள் இது போன்று நிறைய வரும். மனிதன் அடிப்படையில் மாற்றங்கள் மறதிகள் என்பது நிறையவே இது போன்று வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களும் மறதிகளும் என்பது நிறையவே இது போன்று வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் வாழ்க்கை சிறந்து செல்வதற்கும் நல்ல முறையில் செல்வதற்கும் இதுதான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முன்னுரையாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மறதி என்பது அல்லாஹு தாலா பல இடங்களில் நம்மளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் பல இடங்களில் அது என்ன நமக்கு அருளாக ரஹமத்தாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறதியை எங்களுக்கு ரஹமத்தாக வைத்திருப்பதனால் தான் எங்களது மனோநிலைகள் என்ன செய்கின்றன, அந்தந்த நிமிடத்துக்கு இடையில் வித்தியாசப்படுகின்றன. நாம் சோதிக்கப்படுகிறோம். சோதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த சோதனைகளை கொஞ்சம் காலத்திலே மறந்து விடுகிறோம், பகைமைகளை நிறைய மறந்து விடுகிறோம். இதெல்லாம் இதுதான் காரணம். அது ஒரு சைடில் பாதிப்பும் இருக்கு. நன்றி மறந்து விடுகிறோம், நன்மைகளை மறந்து விடுகிறோம், உதவிகளை மறந்து விடுகிறோம், மார்க்க விஷயங்களை மறந்து விடுகிறோம், தூரமாகி விடுகிறோம். இப்படி என்ற இரண்டு விளைவுகளும் அதுக்கு என்ன செய்கிறது இருக்கின்றன. ஒரு வகையில் ரஹமத்து, இன்னொரு வகையில் அது என்னது எங்களுக்கு பாதிப்பு. அப்படி இருக்கிற இருப்பதனால்தான் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். பாருங்க, அதாவது ஒவ்வொரு நாள் ஜும்மாவுடைய அந்த காலையில் என்ன சூரத்தை ஓதுகிறோம், அதாவது சூரத்து சஜிதா ஓதுகிறோம். அதுக்கு பின்னால் என்ன செய்கிறோம், அதாவது ஹல் அத்தாலல் இன்சாரி சூரத்து தஹர் ஓதுகிறோம். இது வந்து போன வாரம் ஓதின சூரத் தானே, அதே ஞாபகத்தில் இருந்த திருப்பியை இந்த வாரம் நம்ம ஓதுனது திருப்பியை ஏன் அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது மனதுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்லப்படுகிற நேரத்தில் ஒரு பதிவதை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இது போன்ற நிறைய அம்சங்கள் உதாரணமாக இப்படி திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுங்கள் என்று ஒரு முறை சொன்னால் போதுமானது. ஏன்னா அல்லாஹு தாலா ஒரு தடவை ஆர்டர் பண்ணால் அது கடமை. ஆனால் தொழுங்க என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், நூற்றுக்கணக்கான இடங்களில் தொழுங்கள் தொழுங்கள் தொழுங்கன்னு சொல்லி தொழுகை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறான். ஒரு முறை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாலும் கடமை தான், பல முறை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாலும் கடமை தான். ஆனால் திருப்பி திருப்பி சொல்லப்படுவதற்காக மனப்பதிவுக்காக. அதே போன்று தான் உலகத்திலே மரணம் யாரும் மறுக்காத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யாரும் மரணத்தை மறுத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இல்லாமல் இருந்தாலும் சரி, மரணம் என்பது என்ன செய்கிறது, திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது, திருப்பி திருப்பி எமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்றது, திருப்பி திருப்பி எமக்கு சொல்லப்படுவதெல்லாம். அப்படி செய்யப்படுகிற நேரத்தில் தான் நமது மனப்பதிவுகள் அதிகரிக்கும். நாங்கள் வந்து அதில் நேரடி கனெக்ஷன் இல்லாது விட்டாலும் இன்டெரக்டாக ஒரு மனப்பாதிப்பு நம்மளுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் தான் மரணம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு முதன் முதலாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மரணம் என்கின்ற இந்த விஷயம் இவ்வளவு நிச்சயமானதாக இருந்தும் இவ்வளவு உறுதியானதாக இருந்தும் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். மரணம், அழிவு, நான் சேகரிக்கின்ற சொத்துக்கள், எனது இன்பங்கள், எனது சந்தோஷங்கள், எனது வாழ்வு எல்லாமே நான் மரணிக்கின்ற அடுத்த கணமே மண்ணோடு மண்ணாக போகிறது என்பதை நூற்றுக்கு நூறு வீதம் மனிதன் தெரிந்திருந்தாலும், மதத்தை ஏற்றவர்கள், மதத்தை நிராகரித்தவர்கள், பெரிய அறிவாளிகள், அறிவற்றவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் என்று எவர்கள் எல்லோரும் தெரிந்திருந்தாலும் கூட, மனிதனுடைய வாழ்க்கை முறைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது. அப்படி ஒரு ஒரு முரண், அதாவது நேர் முரண் வாழ்க்கையோடு நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழியப் போகிறது, நாம் இல்லாமலாக போகிறோம் என்று தெரிந்தாலும் வாழ்க்கையுடைய முறைமை வேறு. இப்போ உதாரணமாக சவுதி அரேபியாவில் ஒருவர் 20 வருஷம் வாழ்கிறார். ஊருக்கு போய் பார்த்தீங்க என்று சொன்னால் 2 மாடி கட்டிடமாக இருக்கும், பெரிய வசதியான வீடுகளாக இருக்கும், அழகான தோட்டம் துறவுகள் அப்படின்னு அழகாக இருப்பார். அந்த நாட்டில் பார்த்த ஒருத்தன் வந்து இவ்வளோ வாழ்கிறேன்டா, சவுதியில் இதே விட எப்படி வாழ்வார், நாட்டிலேயே எப்படி இருக்கிறாரன்டா, சவுதியில் அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்னு இங்கே பார்க்க வந்தால் ஒரு பெட்டு போடுறதுக்கு என்ன செய்யாது, இடம் இருக்காது, ஒரு பேசி இருக்கிறதுக்கு ஒரு சேர் இருக்காது. என்ன காரணம், நான் இங்கே நிரந்தரம் இல்லைன்னு அவர் வழங்கி வச்சுக்கிறார். அவர் என்ன விளங்கி வச்சிருக்கிறான்னு சொன்னால், நான் இங்கே இருக்க போகிறதில்லை, நம்மளோட இடம் நம்மளோட நாடு இந்தியா தான், அங்கே தான் நான் போகணும், இலங்கை தான், அங்கே தான் நான் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்கின்ற மன உணர்வில் அவர் கிளியராக இருக்கிறார். 30 வருஷம் இருந்தாலும், 50 வருஷமே இங்கே இருந்தாலும் அவரது மனோநிலையில் அவர் திரும்பி செல்லுகிற உணர்வு அவருக்கு பதிஞ்சிருக்கிறதுனால அவர் ஒரு நாள் இங்கே என்ன செய்ய மாட்டார், கோடான கோடி சொத்து கொடுத்தாலும் அரசாங்கம் உங்கள் அனைவருக்கும் இலவசமாக காணி தருகிறது, விற்க முடியாது, வீடுகளை சம்பாதிச்சு என்ன செய்யுங்க கட்டிக்கங்க என்று சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம், நாம் ஒரு நாளும் கட்ட போகிறதில்லை, நமது மனோநிலை நாம் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற மனோநிலையில் நாம் இருக்கிறோம்.
அப்படி என்றால் நம்ம இந்த நிரந்தரம் இல்லை என்று நினைக்கிற நேரத்தில் நம்ம நிரந்தரமாக வாழ தயாராக இல்லை. ஆனால் அப்படி வாழ்ந்தால் நேர்முரண் யார் எல்லாம் கேட்பாங்க, எப்படி இது நீங்கள் இப்படி செய்கிறீங்களே, நீங்கள் தான் இப்போ இப்போ நாட்டுக்கு போகிறீங்க தான், இங்கே அறிக்க போகிறீங்க இல்லை, ஃபெமிலி ஃபெமிலி அங்கே தான் அறிக்கும், திருப்பி அது கூட அப்படி என்று தான் எல்லாரும் என்ன செய்வார்கள், கேட்பார்கள் நேர்முரணாக. ஆனால் அதுக்கு மாற்றமாக உலக வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு 30 வருஷம்டா முழு உலக வாழ்க்கையில் ஒரு 60 வருஷம், இங்கே ஒரு 30 வருஷம்னு சொன்னால் முழு உலக வாழ்க்கையில் எத்தனை வருடம், ஒரு 60 வருடம். அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள். நான் முதலாம் இதை உங்களிடத்திலே வந்து மனதோடு மனதாக பேச விரும்புகிறேன், அதனால் நான் என்ன விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள், குழந்தைகள் மனைவி இவர்களுக்கு நான் சொத்து என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது, அதை நான் தான் என்ன செய்யணும், செய்து கொடுத்து விட்டு போக வேண்டும். இது வந்து ஒரு நாளும் பேசிக்கான காரணம் அல்ல, பிரதான காரணம் அல்ல. இந்த காரணத்துக்காகத்தான் மனிதன் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் பில்கேட்ஸ் அம்பானியெல்லாம் இப்போ ஓய்வு பெற்றிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், ஓய்வு பெற்றிருக்கணும். ஏன் அது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஒரு 5-6 குழந்தை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 குழந்தை முடிஞ்சுது. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுதானே, உனக்கு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது, அப்போ சம்பாதிக்கிறத நிறுத்த வேண்டியதானே. அந்த காரணமாக எல்லாம் மனிதன் என்ன செய்யலை, சம்பாதிக்கலை. அவர் அவரோட லெவலில் யோசிச்சு கண்டிக்கிறாங்க. இங்கே உள்ள ஒருவருக்கு வளமையாக ஒரு 3000-4000 சேலரி வாங்கி கிடைக்கிறாரு, அவருக்கு மாதம் 2 லட்சம் சேலரினு கொடுத்தாச்சுன்னு வைங்களேன், 6 மாதத்தில் இங்கே விட்டு போயிடுவாரா, போக மாட்டார், அவருடைய மனநிலை போக அவரை விடாது. ஆனால் ரீசனாக நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நேர்முரண் தத்துவத்தோடு தான் இந்த வாழ்க்கை என்ன செய்கிறது போய்கொண்டிருக்கு. அல்லாஹ் அப்படி தான் வைத்திருக்கிறான், இது நாங்களாக தேர்வு செய்ததில்லை, அல்லாஹ் தாலா அப்படி தான் வைத்திருக்கிறான். இந்த புது அது அற்புதமான மரணம் என்பது அழிவு இல்லாமை முடிவு என்று தெரிந்தும் நாம் எப்படி அதாவது இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த நேர்முரணற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அந்த மாதிரி வாழ்வதற்கு நாங்கள் என்னது தயாராக இல்லை. ரசூலுல்லாங்க ஆர்வம் விட்டு தான் சொல்கிறாங்க, குன் ஃபி துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், நீ உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்ன செய், அறிமுகமற்றவன் போல, ஒரு ஊருக்கு போன ஒரு புதியவன் போல வாழு, அல்லது ஆபிரு சபீல் என்னது பாதையை கடப்பவன் போன்று நீ வாழ்ந்து விடு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஊரில் இருக்கிறவன் சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு வேற ஊருக்கு போனவன் தான் நம்ம நாட்டை நம்ம இங்கே எடுக்கலாம், நாங்கள் வேற ஊருக்கு வந்திருக்கிறோம். இது ஒன்று, இவன் வந்து என்ன செய்வான், அட்லீஸ்ட் தற்காலிகமாக ஒரு வீடு வச்சிருப்பான், தற்காலிகமாக வசதி வச்சிருப்பான், ஏன்னா அவன் வேற ஊரில் போய் இருக்க போகிறான் தற்காலிகமாக. ஆனால் வழிப்போக்கன் வந்து தற்காலிகமாக கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், அதை வைத்திருக்க மாட்டான், அவனை தற்காலிகமாக எதுவும் இருக்காது, அவனுக்கு தங்குறதுக்கு டிஸ்பெஷலாக எதுவும் அவன் செய்து கொள்ளவும் மாட்டான், எங்கேயா போய் ஒரு இடத்துல கிடைச்சா சாஞ்சிட்டு போயிடும், இல்லைனா மழை வெயில்னு பார்க்காம போய்கொண்டே இருப்பான். எப்போ எது சிறந்தது உலக வாழ்க்கையில், வழிப்போக்கனுடைய வாழ்க்கை. ஏன் அவன் நிறைய பற்றற்றவனாக இருப்பான், குன் ஃபி துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், நீ வந்து இந்த உலகத்தில் அறிமுகமற்றவன் போற, ஒரு ஊரில் எப்படி அறிமுகமற்றவன் புதியவன் இருப்பான் அது மாதிரி, அதையும் தாண்டி ஒரு நாள் இருக்க முடியும்னா எப்படி இருக்கணும், வழிப்போக்கனை போல என்ன செஞ்சிரு இருந்து விடு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நேர்முரண் வாழ்க்கை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எல்லாரும் இயல்பாக தெரிஞ்ச விஷயம். இந்த நேர்முரனுடைய இயல்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் விளங்கும், நேர்முரனுடைய இயல்பு வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலையும் விளங்கும், அது பின்னால் ஒன்றாக சொல்வேன். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் இந்த நேர்முரனை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் எமது பிறப்பு எமது மரணம் இந்த ரெண்டுக்கும் தத்துவ ரீதியாக யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறக்கின்ற பொழுது எந்த விதமான தேர்வு சுதந்திரமும் இல்லாமல் தான் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம். தேர்வு சுதந்திரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்யலை தரலை. எப்படி தேர்வு சுதந்திரம்டா என்ன, வாழ்க்கையில் மனிதன் தேர்வு சிந்தனை பாருங்க, மனிதனுடைய தேர்வு சிந்தனை. வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் மனிதனுடைய தேர்வில் தான் இருக்கும். மனைவி ஒரு கலர் சொல்லி இவன் ஒரு கலரை செலக்ட் பண்ணி இதில் மசூரா நடந்து அதெல்லாம் நடந்தபோது தான் வீட்டுக்குரிய அதாவது கலர் தீர்மானிக்கப்படும். ஆனால் அவன் கருப்பாக பிறக்கணுமா வெள்ளையாக பிறக்கணுமான்றது அவனால் தீர்மானிக்க முடியவில்லை, அவனுடைய சொந்த நேரம். அந்த தீர்மானம் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் இந்த உலகத்தில் வெள்ளையாக பிறப்பீங்களா கருப்பாக பிறப்பீங்களா தீர்மானம் கொடுக்கப்பட்டு என்ன நடந்திருக்கும், எல்லாருமே இந்த உலகத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, நான் வெள்ளையாக தான் பிறக்கணும்னு முடிவெடுத்திருப்பாங்க. சரி, இவன் வந்து வீட்டை எங்கே கட்டணும் அவனுடைய அந்த கட்டுதலுடைய சிந்தனை, அவனுடைய மசூரா எல்லாம் பண்ணி எல்லா விஷயம் செஞ்சுதான் அவன் என்ன செய்வான், ஒரு இடத்துல இடம் வாங்குவான். நாங்கள் எங்கே பிறக்கணும், எந்த சேரியில் பிறக்கணும், எந்த ஏரியாவில் பிறக்கணும் எல்லாம் யார் தீர்மானித்தது, நாங்கள் தீர்மானிக்கலை, பிறந்தோம் அப்போ தான் உலகத்தை பார்த்தோம். சரி, இங்கே தான் பிறக்கணும்னு நம்மளுக்கு ஒரு தேர்வு தந்திரிக்க நிறைய பேர் எதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ கேள்வி கேட்டால் மக்கான்ருவாங்க, இல்லைன்னா அமெரிக்கா தான். எதை தெரிவு செய்திருப்பார்கள், நம்ம அமெரிக்கா யூகேயில் பிறப்பதை தான் என்ன செய்வார்கள், தெரிவு செய்திருப்பார்கள்.
இப்பொழுது நம்ம தாய் தந்தையை விரும்புகிறோம். நீ எந்த தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு தேர்வு தந்திருந்தா, இப்போ உள்ள நிறைய பேருடைய தாய் தந்தைகள் அவருடைய தாய் தந்தை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. யாரை செலக்ட் பண்ணணும், நம்ம எப்போ வசதியாக வாழலான்றதெல்லாம் அப்பயே முடிவு செய்கின்ற ஆற்றல் தந்திருந்தால். ஆனால் ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா, எந்த நேரத்தில் பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த சூழல், எந்த மனோநிலை, எல்லாத்தையும் தீர்மானிச்சவன் யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்போ தேர்வு சுதந்திரத்துக்கு முழு உரிமை வழங்கப்பட்ட, முழு ஆசை வழங்கப்பட்ட மனிதனால் தனது இருப்பை எந்த வகையிலும் தேர்வு செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய பலகீனம் சகோதரர்களே, மனிதன் மறந்த பலகீனங்களில் ஒன்று, மனிதன் மறந்து போன பலகீனங்களில் ஒன்று, தனது இருப்பு, தனது வாழ்க்கை, தனது முறைமை எதை அவனால் என்ன செய்ய முடியவில்லை, செலக்ட் பண்ண முடியவில்லை. இது ஒரு பெரிய ஒரு அதாவது பலகீனம், மனித வாழ்க்கையில் மனிதன் உணர்கின்ற பலகீனம். சரி, அதற்கு அது வாதம் அல்ல என்றாலும் நம்ம ஒரு வாதமாக இதை வச்சு பண்ணுவீங்களே, என்ன அதாவது நம்ம வந்து அப்போ குழந்தை பருவமாக நம்மளுக்கு தீர்மானிக்கிறதுக்கு வழி இல்லை என்று சொன்னால், சரி நமது அழிவையாவது நம்ம தீர்மானிச்சுக்கலாமா? நமது அழிவு, நமது முடிவையாவது நாம் தீர்மானிக்க வேண்டும். எப்படி, எங்கே மரணிக்க வேண்டும், எப்படி மரணிக்க வேண்டும், எந்த காலகட்டத்தில் மரணிக்க வேண்டும், மரணிக்கிற நேரத்தில் நானும் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும், எனது பொருளாதார நிலை எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் மனிதன் ஆசைகள் இப்படித்தான் இருக்கணும் என்று. இதில் எதையாவது நம்மளுக்கு தீர்மானிக்க முடிகிறதா? எதையும் தீர்மானிக்க முடிவதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஒருவர் வெளிநாட்டுக்கு போவதற்காக, ஒரு வசதியான நாட்டுக்கு போவதற்காக பலவிதமான முயற்சி எடுத்து, 6-7 மாதங்கள் முயற்சி எடுத்து, விசா பெற்று, சந்தோஷமாக ஃபேமிலிக்கெல்லாம் என்ன செய்து ஒரு ஃபேர்வெல் எல்லாம் வச்சு, ஒரு வாழ்த்து தெரிவித்து, அந்த நாட்டை விட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அங்கே போய் அந்த விமானம் போகிறது, விமானம் காணாமல் போன இடம் எங்கேன்றே தெரியாது. ஆக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அழிஞ்சார்களா இறந்தார்களா, ஒன்றுமே தெரியாது. நான் கேட்குறேன், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோடு அதில் சிலர் போயிருப்பார்கள், பலர் துன்பங்களோடு என்ன செய்வார்கள், போயிருப்பார்கள். ஆனால் முடிவு நம்மளுக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே மரணத்தை எழுதிவிட்டால் அந்த இடத்திற்கு ஒரு தேவையை ஏற்படுத்துவான், அந்த இடத்திற்கு போக வேண்டிய ஒரு தேவை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். நமதும் பார்வையில் சந்தோஷமான பிரயாணம், இறைவனது பார்வையில் உன் வாழ்க்கைக்கு முடிவான ஒரு பிரயாணம். அதனால் எந்த இடம் எப்படி என்பதையெல்லாம் தீர்மானிப்பது, முடிவை கூட நம்மளால் என்ன செய்ய முடியவில்லை, தீர்மானிக்க முடியவில்லை. இப்போ நமது தோற்றம் நம்ம தீர்மானிக்கல, நமது அழிவு நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இது சர்வசாதாரணமாக எடுக்கவும் முடியாது, இதை சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். எந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக எடுக்க முடியாதுன்னா, ஒரு வாகனம் எடுக்க போகிறான், வாகனம் எடுத்தால் வாரண்டி, அவன் வந்து எவ்வளோ காலத்துக்கு இந்த வாகனம் என்ன செய்யும், ஓடும். அவன் சொல்கிறான் 4 வருஷம். சில வேளைகளில் வாகனம் 4 வருஷம் என்ன செய்யும், கண்டிப்பாக 100-90% வாகனங்கள் எப்படி கொடுக்குறோம் அது மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்தவன் அடுத்த நாள் என்னது, எடுத்தவனுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. வாகனம் 4 வருடம் தொடர்ந்து இருந்தால் இவன் அதில் ஓடுவானதுக்கு என்னது, இவனுக்கு எந்த விதமான உத்தரவாதம் அவனுக்கு அளிக்க முடியாது. யாருக்கு வாகனம் கொடுக்குறானே, அவன் சொல்கிறான் 4 வருஷம் இதுக்கு, உங்களுக்கு 8 வருஷம் தரலாமா, அவனுக்கு இயலாது, தர முடியாது. அப்போ உத்தரவாதமற்ற ஒரு இன்பம், எங்களை இன்பங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்குது, எம்மை சூழ உள்ள இன்பங்கள் உத்தரவாதம் இருக்குது, நம்ம பார்க்கக்கூடிய உலகம் உத்தரவாதம் இருக்கிறது, இவ்வளோ காலத்துக்கு உத்தரவாதம் இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய மனிதனுக்கு என்னது, எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். அப்போ முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, நம்ம வாழுகின்ற வாழ்க்கை ஒரு நேர் முரண் வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் தஆலா அப்படி தான் இந்த உலகத்தை செட்டப் பண்ணியிருக்கிறான், அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தோற்றமும் நமது உரிமைக்கு இல்லை, அழிவும் நமது உரிமையில இல்லை. எல்லா வகையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னா தற்காலிகத்தில் நாங்கள் நிரந்தர இன்பத்தை என்ன செய்தோம், செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு என்ன செய்யறான், இதை தான் விதியாக எங்களுக்கு ஆக்கியிருக்கிறான். இது முதல் அம்சம், இதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய வந்து மனிதன் இயன்ற அளவுக்கு சிந்திக்கிற நேரத்தில் தான் வாழ்க்கையின் சில பகுதிகளை அவனால் சரி செய்து கொள்ள முடியும். இப்போ முதல் அம்சம், நேர் முரண் ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் நம்ம வாழுகின்ற வாழ்க்கையுடைய பலகீனமான செட்டப்பை யோசிக்கணும். இறைவனுடைய புறத்திலிருந்து அது பலமானது, ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு பலகீனமான ஒரு செட்டப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் எங்களால் என்ன செய்ய முடியாது, இலக்குகளை நாம் நிறைந்ததாக அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முற்றத்திலே ஒரு வரைவு வரைந்தார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி. எப்படி வரைந்தார்கள், முதலாவது ஒரு நீல சதுரம் வரைந்தார்கள், நீல் சதுரம் வரைந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மத்திய பகுதியிலிருந்து ஒரு கோடு வரைந்தார்கள், இப்படி வெளியே போகிற மாதிரி, அந்த நீல் சதுரத்தை விட்டும் வெளியே போவது போன்ற ஒரு கோட்டை வரைந்தார்கள். கோட்டை வரைந்து விட்டு அந்த கோட்டை நோக்கி என்ன செய்தார்கள், குறுக்கான கோடுகளை எல்லாம் வரைந்தார்கள். சஹாபாக்கள் சூழ்ந்து வரைந்து விட்டு சொன்னார்கள்,
இது மனிதனுடைய பிரயாணம் ஆரம்பிக்குது. இந்த இடத்திலிருந்து, இந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. கோடு வெளியே வரைக்கும் போகுதே, இது மனிதனுடைய ஆசைகள், மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், மனிதனுடைய எண்ணங்கள். அது போகுது, அது நிற்க நிற்காது, அது போய்கொண்டே இருக்கு. இந்த இடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைஞ்சு காட்டினாங்க இப்படி கோடுகள். இவைகளெல்லாம் அவனை வந்து குரோஸ் பண்ணுகின்ற வாழ்க்கையுடைய துன்பங்களும் தடைகளும் இடர்களும். அந்த இன்பத்துக்கு அவன் போகிற நேரத்தில் இதெல்லாம் குரோஸ் ஆகிய வந்து கொண்டே இருக்கும். நான் சதுரமாக வரைஞ்சேனே, கோடு வெளியே போகுது, சதுரமாக வரைந்தேனே, ஹாதா அஜலுஹு முஹீதும் பிஹி, அது அவனுக்கு வழங்கப்பட்ட கால எல்லை அவனை சூழ்ந்திருக்கிறது. அது அவனுக்கு வழங்கப்பட்ட கால எல்லை, அது அவனை சூழ்ந்திருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படின்னா ஆசை வந்து என்ன செய்யும், மனிதன் வச்சு இலக்கு என்னன்னு சொன்னால் நீண்ட இலக்கு, ஆனால் அவனது அஜல் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரம் என்பது அல்ல என்ற அமைப்பில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு மத்தியிலும் அல்லாஹு தஆலா மனிதன் வாழ்வதற்காக வைத்த பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா, நான் லேட்டாக தான் மௌத்தாகண்டு எல்லாரோட உள்ளத்துலையும் நல்லா வச்சுக்கிறான். அதான் ஒரு சிறப்பு. எல்லாரோட உள்ளத்துலையும் நல்லா எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா, நான் லேட்டாகத்தான் மௌத்தாகுவேன். அது நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நேரடியாக கேட்டு பாருங்க, அப்படி நாளைக்கும் வரலாம் அஜல் அப்படின்னா சொல்லுவார்கள். ஆனால் எல்லாரோட உள்ளத்துல நல்லா அவன் வாழுவதற்காக, அவனது காலம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக, அவன்கிட்ட சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக நான் லேட்டாகத்தான் மரணிப்பேன் என்கின்ற ஒரு மனோநிலையை அல்லாஹ்வுத்தர என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இந்த மனோநிலையை நீங்கள் நினைக்க கூடாது. இன்றைய நாளில் ஒரு 1000 பேர் மரணிக்கிறாங்கன்னு வைங்க, இந்த மிடில் ஈஸ்டில் இந்த 1000 பேருக்கு இந்த மனோநிலை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இந்த 1000 பேரும் இந்த அதாவது லட்சக்கணக்கான இந்த மனோநிலை, நான் இன்றைக்கு மரணிக்க மாட்டேன் நினைத்தவர்களில் 1000 பேர் போயிடுவாங்க. ஆனால் மற்ற அனைவரும் அதை பார்த்து நான் மரணிக்க மாட்டேன்லாம் என்னது அந்த எண்ணங்களை மாட்டிக்கல மாட்டான். அதே எண்ணம் தான், அதே படியில் என்ன செய்யும், அது போய்கொண்டே இருக்கு. அதனால தான் வாழ்கிறான். அதனால என்ன செய்யறான், அவன் வாழுகிறான். உரைகளை கேட்கின்ற பொழுது, மரண சூழல்களை நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மரணத்துக்கு நெருக்கமாக போவான். அது இல்லாமல் போன சந்தோஷங்களை பார்க்கின்ற பொழுது மரணத்தை விட்டு என்ன செய்வான், தூரமாக போவான். ஆனால் நான் இன்றைக்கு மரணிக்க மாட்டேன் மனோநிலை தான் இருப்பேன். எப்படி நினைப்பான், இன்ஷால்லா எனது மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பின்னால் கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடனெல்லாம் முடித்த பின்னால் ஊடு கட்டுற வேலை ஒன்றிருக்கு, அது முடிந்த பின்னால் அதுக்கப்புறம் நான் மௌத்தாரத்தை பற்றி எந்த கவலையும் படலை. இப்போ ஒரு அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார் விளங்கிட்டா, அதுக்கப்புறம் நான் மௌத்தாரத்தை பற்றி எந்த கவலையும் படலை. இதை சொன்னாலும் சொல்லாது விட்டால் அவனோட மனசு சொல்லும், நான் ஒரு மௌத்தாகிறதாக இருந்தால் அவன் நினச்ச மாதிரியே வாழ்க்கை இருக்கும். 15 நினைப்பான் நம்ம 20 வரைக்கும் வாழ்வனோ தெரியாது, ஆனால் நான் நிறைய நாள் வாழ்வேன் அப்படின்னு மனசை நினச்சிருப்பான். 20 நினைப்பான் என்னது, நான் வந்து திருமணம் முடிக்கும் வரைக்கும் வாழ்வனோ தெரியாது, ஆனால் திருமணம் முடிச்சிருவான் 25 விளங்கிட்டா. அப்போ மனசு என்ன சொல்லும், நான் 30 வரைக்கும் வாழ்வனோ தெரியும், ஆனால் நிறைய நாள் வாழ்வேன். இப்படி வந்து 50-55 ஆகக்குள்ள அவனை மனசு சொல்லுது, நினச்ச மாதிரியே லைஃப் வந்துட்டு, நான் நினச்ச மாதிரியே என்ன செஞ்சுட்டேன், வாழ்க்கையில் கடந்து வந்துட்டேன், இப்படியே நான் கொஞ்சம் போனோம்னு சொன்னால் என்ன, ஒரு 65 வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். இப்படித்தான் யார் நினைப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவங்க நினைப்பாங்க. மரணித்தார்களே அவர்களும் நினைத்தார்கள், அவர்களும் நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா எந்தெந்த இடத்துல அஜல் எடுப்பானோ அவனுக்கு எண்ணங்கள் அந்த செகண்டோட என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். இதெல்லாம் ஏன் வைத்திருக்கிறான், உலக மக்களுக்கு ரஹமத்தின் காரணமாக, உலக மக்களுக்கு ரஹமத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த செட்டப்பை பண்ணி இருக்கிறான் இந்த உலகத்தில். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம மிக அதாவது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான சித்தாந்தம் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். மனிதன் எல்லா வகையிலும் சொல்லிக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு வீக்கான ஒரு செட்டப்பில் அவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆசைகளை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டப்பை விட பெரிய ஆசைகள் என்ன செய்திருக்கிறான், வளர்த்து வைத்திருக்கிறான். நீ முதல் அம்சம். இரண்டாவது சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எந்த வேதமும் அல்லது மரணத்தை பற்றி உபதேசியுங்கள் என்று ஒருவருக்கு சொல்லப்பட்டால் எப்படி உபதேசிப்பாரோ அது போன்று அல்லாமலும் வித்தியாசமான முறையில் மரணத்தை அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்கிறார். அது ஏன் வித்தியாச முறையில், வித்தியாசமான நல்லா புரிஞ்சுக்கணும், வித்தியாசம்னா அது வித்தியாசம் தான், நானா வித்தியாசப்படுத்தலை, வித்தியாசமான முறை. அப்படி நீங்கள் மரணத்தை பற்றி உரை நிகழ்த்துங்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், மரணம் நிச்சயமானது, எல்லாரும் உறுதியாக இருக்கிறோம் அதில், அதனால் எல்லாரும் கவனமா அப்படிதான் பேசுவோம், இயற்கையாக எல்லாரும் அப்படிதான் பேசுவோம். குருவா என்ன சொல்லுதுன்னு பாருங்க, குர்ஆனுடைய அந்த அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கிறது. என்ன சொல்றோம், அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், எம்மை யாராலும் தோல்வியுற செய்ய முடியாது. இப்படி யாரும் மரணத்தை பத்தி பேச மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத் ஃபமா நஹ்னு பிமஸ்பூகீன், நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், எம்மை யாராலும் தோற்கடிக்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இது யார்கிட்ட இந்த சவாலை விடணும், என்ன யாராலும் தோற்கடிக்க செய்ய முடியாது யார்கிட்ட விடணும்,
நான் மௌத்தாக மாட்டேன் யாராவது சொன்னா அவன்கிட்ட சொல்லலாம், நான் மரணிக்க மாட்டேன், நான் நிரந்தரமாகத்தான் இருப்பேன் என்று சொன்னால் அவன்கிட்ட சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தில், அதாவது இறைவனை மறுத்தவன், இந்த உலகத்தில் நினைத்தது போன்று வாழ்ந்தவன், மதத்தையே மறுத்தவர்கள், அதல்லாமல் உலகத்திலே அநியாயமன்றே வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எவர்களுமே நான் மரணிக்க மாட்டேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யவில்லை, கொடுத்தது இல்லை. யாராவது அப்படி கொடுத்திருந்தால் அது என்னதாயிருக்கும், இலக்கியத்திற்காக சொல்லியிருப்பார்கள். எதற்காக சொல்லியிருப்பார்கள், இலக்கிய என்னது, ஒரு இலக்கிய வசனத்திற்காக, ஒரு இலக்கிய எதற்காக, நம்ம தமிழ் கவிதையில் நிறைய பார்க்குறோமா இல்லையா, இந்த இலக்கியத்திற்காக என்ன செய்வார்கள், இந்த மாதிரி வார்த்தைகளை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பார்கள். அல்லது அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக, நான் அடுத்த முறையும் பிறப்பு எனக்கு மரணம் இல்லை விளங்கிட்டா என்று ஏதாவது ஏமாற்றுதலை கொடுத்துருப்பார்களோ. யாரும் இந்த உலகத்தில் மரணம் என்கின்ற அந்த நியதியை மறுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து என்னது மரணத்தை வந்து என்ன என்ற விஷயத்தில், மரணத்தில் என்ன யாரும் தோல்வியுறச் செய்ய முடியாது, யாரோ சவால் விட்ட மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான் பேசுகிறான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அணுகுமுறை, குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷலான அப்ரோச்சிங் என்ன தெரியுமா, மனிதனுடைய வார்த்தைகளையும் எண்ணங்களையும் வைத்து குர்ஆன் என்ன செய்யாது, நிறைய பேசாது. அது அதுக்குரிய இடத்துல அது பேசாது, அது வேற. சில விஷயங்களை குர்ஆன் என்ன செய்யும்டா, அவனுடைய எண்ணத்துக்கு மாத்தமான செயல்பாடு இருந்தால் அதுதான் எண்ணம் என்று குர்ஆன் பேசும். எப்படி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் நீங்கள் பாருங்கள், யாரும் மரணத்தை மறுக்கலை, ஆனால் நான் மரணிக்க மாட்டேன் என்ற ஸ்டைலில் தான் வாழ்கிறாங்க. அப்போ அதுதான் எண்ணம். குர்ஆன் எப்படி பேச தெரியுமா, எப்படி வாழ்றாங்க தெரியுமா, யாரும் வந்து மரணத்தை மறுக்கவில்லை, ஆனால் எல்லோருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் மௌத்தாக மாட்டேன் என்ற இஷ்டையில் தான் அவன் என்ன செய்யறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சில பொழுதுகளில் மரணம் ஞாபகப்படுத்தப்பட்டாலே அல்லாஹ் நாடி நான் மௌத்தாகிருவோம்னு அதை எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சிருவாங்க, பாதுகாப்புக்கு சேர்த்துக்கொள்வானுடைய மற்றபடி மரணத்தை மறந்த நேரத்தில் அவட லைஃபை பாருங்க, அட்டத்தை செய்கிற முடிக்கிறோம் அடிக்கிறோம் இப்படி தான் நிற்பான், ஏன் எல்லாம் செய்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு மௌத்தா, மௌத்தினி எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான், அல்லா நாடா நம்மளை மௌத்தாக்கிறோம்னு சொல்லி அந்த நிமிடம் மட்டும்தான் அவன் நினைப்பானே ஒழிய, மறக்கிற நேரத்தில் நிரந்தரமாக வாழ்வதை போன்று தான் வாழ்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் பாருங்கள், அதாவது லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்ற இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதாவது அவன் என்ன, அதாவது ஒரு அழகான வார்த்தை, யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லத, இதில் வருது வைலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, அவன் காலிதீன பிஹாண்ட என்ன நிரந்தரமாக இருக்கிறது, யஹ்சபு அவன் நினைக்கிறான், அன்னமாலஹு அஹ்லதா, தனது பணம் தனது சொத்து தன்னை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வைக்கும் என்று நினைக்கிறான், நினைச்சானா அவன். அப்போ அல்லாஹ் என்ன எப்படி பேசுவான், செயல்பாடு என்ன, எண்ணத்தில் அவனுக்கு வந்து மௌத்தா வேண்டிய என்ன தான் இருக்கும், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நிரந்தரமாக வாழ்கிற மாதிரி தான் இருக்கும், அவனோட சம்பாத்தியம் எப்படி இருக்குது, நிரந்தரமாக வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆது சமுதாயம் என்ன செய்தார்கள், ஆது சமுதாயம்லாம் பெரும் பெரும் மலைகளை எல்லாம் குடைந்து கோட்டை கொத்தளங்களை கட்டினார்கள், பார்த்தால் என்று சொல்ல அப்படி அற்புதமாக இருக்கும், தத்தஹிதூன மசானியக லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தளங்களை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக தங்குவீர்கள் போலல்லவா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்கள் கட்டுவதையெல்லாம் பார்த்தா இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக தங்க போகிறீர்கள் போன்றல்லவா இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். என்ன காரணம், செயல்பாடு என்ன செய்கிறது, நிரந்தரமாக வாழுகின்ற மனோநிலையில் உள்ளவனுடைய செயல்பாடுகள் தான் இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நிறைய இஸ்லாமிய அதாவது உபதேசகர்கள் மவாயில்கள் இந்த உபதேசங்களில் ஈடுபடக்கூடிய கடந்த கால அறிஞர்களுடைய நல்ல அழகான வார்த்தைகளில் ஒன்றுதான் என்ன தெரியுமா, ஒரு முஃமின் ஹலாலாக இருந்தாலும் அவனது ஹலாலது ஆர்வம் காபிர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்றாங்களே அந்த ஆர்வத்துக்கு சமனாகிவிடக்கூடாது. அவனுடைய தோற்றங்களும் அவனுடைய செயல்முறைகள் அவனுடைய வாழ்க்கை முறைகளும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போர் என்கின்ற மனோபாவத்தை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது என்கின்ற ஒரு உபதேசத்தை என்ன செய்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறேன். நிரந்தரமான மனோநிலை அவனுக்கு என்ன செய்யும், எப்போ இருக்கும், ஹசனுல் பசரி அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள், அந்த மனிதனுடைய மனோநிலை பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு, ஒரு ஜனாசா போகிறது அந்த நேரத்தில் ஹசனுல் பசரி அவர் நல்ல உபதேசம் வந்து தசீர் உள்ளத்தில் வந்து தாக்கம் ஏற்படுகின்றவண்ணம் பேசுவார், பக்கத்தில் உள்ள சகோதரத்தை கேட்குறாரு, நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த ஜனாசா இப்போ மரணிச்சிட்டு இந்த மனதிற்கு இந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா உயிர் கொடுத்து திருப்பி இந்த உலகத்தில் மறுபடி வாழ சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு கேட்டார். இவர் என்ன சொன்னார், நிச்சயமாக நல்லதான் செய்வார், தௌபா கேட்பார்,
மரணத்தை கண்டுட்டாரு, சிறந்த முறையில் வாழுவார். அப்போ திருப்பி கேட்டார், அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கொடுப்பானான்னு கேட்டார். நிச்சயமாக கொடுக்க மாட்டான்றார். அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது விட்டாலும் இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்காது விட்டாலும் இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்க, சந்தர்ப்பம் கொடுத்தா எப்படி வாழுவான்ன்றது மனிதனுக்கு தெரியுது, அந்த மனோநிலை தெரிகிறது, அந்த மனதில் உள்ள தாக்கம் தெரிகிறது, அந்த சான்ஸ் எனக்கு இருக்கிறேன்னு தெரியுது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அதை ஜாயின் பண்ணி பார்க்க முடியவில்லை. அதனால் ஹசன் பசரி என்ன செஞ்சார், இந்த ஒரு முறையில் என்ன செஞ்சார், அவருக்கு ஒரு உபதேசம் செய்தார். அன்புள்ள சகோதரர்கள், இது மனிதனுடைய மனோநிலை. நிரந்தரமாக வாழுகின்ற மாதிரியான செயல்பாடு இருக்கும், அது இருக்கவே கூடாது. அந்த செயல்பாடு இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல்பாடு, அது இறைவனுக்கு சவால் விடுகின்றது போன்ற ஒரு செயல்பாடு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கும் போகலாம், மன்னராக இருக்கலாம், பெரிய இடத்திற்கு போகலாம், ஆனால் அவனது வாழ்க்கை முறை காட்டணும், நான் அடுத்த செகண்ட் இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடியவன் என்ற வாழ்க்கை முறை அவன் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் சவால் விடுகின்ற தோரணையில் இருப்பதனால அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், ஃபமா நஹ்னு பிமஸ்பூகீன், எம்மை யாராலும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது அம்சம். குர்ஆன் சவால் விட்டு மரணத்தை பேசுகிறது. இந்த இரண்டாவதுல இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி சவால் விடுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், இரண்டு விஷயத்தில், ஒன்று இயற்கை, ஒன்று அவனால் குறைத்து கொள்ள முடியும். ஒன்று இயற்கை என்றால் நெச்சுரலாக எல்லாம் அவன் அப்படி தான் வைத்திருக்கான் அல்லாஹு தஆலா. இன்னொன்று அவனால் குறைத்து கொள்ள முடியும். எது அந்த இயற்கை என்பது எது? அன்புள்ள சகோதரர்களே, நாம் அதாவது உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம், மனிதன் அதாவது எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு நோய் வந்துட்டேன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஒரு சிறிது ஒரு நோய், இந்த நோய் வந்தால் மனிதனுடைய பயம் என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. இதோடு நம்ம வந்து இது அப்படியே கடைசி இடத்துக்கு போயிருமோ, நம்மளை மௌத்தாக்கிருமோ, வேறு லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிருமோ என்கின்ற மனோநிலையெல்லாம் அந்த நோய் என்ன செய்கிறது, ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண நோய் இதையே என்ன செய்து, ஒரு பெரிய அளவுக்கு வருத்தம் வந்தால் மனிதனுடைய மனோநிலை என்ன செய்ய, அப்படி போகும். எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம், மனிதனை எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்க பாவம், நோய்க்கு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்காது. எதுக்கு எதிராக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி தெரியுமா, மவுத்துக்கு எதிராக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கும் அந்த செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனால் நோய்க்கு தான் எடுக்கிறான், அவனுடைய மனநில நோய்க்கு தான், ஆனால் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுடைய அந்த அவசரங்களையும் முறைமைகளையும் அந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மரணத்துக்கு எதிரான ஒரு சவால் மாதிரியே அது இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகைக்கும். நபியே சொல்லுங்கள், எந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ, எந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ, அந்த மரணம் உங்களை பிடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. பிடிக்கும்டா என்ன, மரணம் ஓடு, அதாவது நீங்க ஓடுறீங்க, மரணம் பின்னால் என்ன செய்து விரட்டுகிறது என்பது அர்த்தம். அல்லாஹ் அப்படி சொல்லல. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகைக்கும், நீங்கள் எந்த மரணத்திலிருந்து விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று சொன்னால், அந்த மரணம் உங்களை சந்திக்கும். நீங்கள் ஓடுகின்ற ரூட்டில் தான் மரணமே இருக்கிறது. நீங்கள் எந்த பகுதியில் ஓடுறீங்களோ, எங்கே இருந்து தப்பி, அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒருவன் தப்பி கஷ்டப்பட்டு அங்களால் தெரிஞ்சுங்களை ஓடி எல்லாம் முடிஞ்சு கடைசி எங்கே போகிறான், எவன்றிருந்து தப்புன்னு நினச்சானோ அவன் அந்த இடத்துல நிற்பான். அது உங்களை சந்தித்தே ஆகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த அமைப்புல மனிதருடைய இந்த ஆரோக்கிய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கிறான். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு நீங்க சாப்பிட உட்காருறீங்க, எதுல கூட கவனம் இருக்கும் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தமுத்துன இல்லா வந்தும் முஸ்லிமும், முஸ்லிம்களாகட்டு நீங்கள் மரணிக்க வேண்டாம். சாப்பிட்ற நேரத்தில் உங்களுக்கு கொலஸ்ட்ரைக்கு தானே, கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு தானே, என்ன வலா தமுத்துன்னு இல்லாம வாழ்ந்து முஸ்லீமும் இல்லை, முசிஹவுன் ஆரோக்கியமாக இல்லாமல் என்ன செஞ்சிருவானா, ஏன்ற அளவுக்கு ஆரோக்கியமாக இருங்க, அப்போ தான் மௌத்த, அது பிழை இல்லை, அதை சொல்கிறது பிழை இல்லை, ஆனால் பிஸ்மில்லா அந்த அளவு கவனிக்க மாட்டாங்க. எதை கவனிக்க மாட்டாங்க, பிஸ்மில்லா மறந்தாவுக்கு ஒரு துவா இருக்கு தானே, பிஸ்மில்லா அவ்வளோ ஆகிற முடிஞ்சுது, அதையும் மறந்தவங்களுக்கு என்ன செய்யறது, அதை தான் நிறைய பேர் என்ன பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிற மறந்துன்னு சொல்லிட்டு அந்த துவா பாடம் இல்லை, மறந்தா ஓகிறது பாடம் இல்லை. இந்த நிலைமையில நம்மள நிலைமை இருக்குது. ஆனா எதுல கவனமா இருப்போம், சாப்பிட்ற நேரத்தில் ரசூல் சல்லா ஹதீஸ் எல்லாம் நீங்க பாருங்க பாபம், ரசூல் சல்லா அவருடைய கையை பிடித்தார்கள், அவர் வந்து என்னது பிஸ்மில்லா சொல்லாம கை போட்டதுனால இன்னொருவருக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் எதோட வரும், இதுல கொலஸ்ட்ரால் இருக்குது, இதுல சுகர் இருக்குன்ற ஒரு செய்தியும் வராது, என்ன வரும், பெரும்பாலும் இதுதான் வரும், எது பிஸ்மில்லா சொல்லலை, பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிற சொல்லலை, இடது கையில சாப்பிட்டார், இடது கையில குடிச்சார், இதுதான் செய்திகள் வரும்.
எங்களை இன்றைய நூற்றாண்டுடைய நமது அதாவது கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாறு சாப்பிடுகிற நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், பிஸ்மில்லா செய்தி 10 வீதமும் கொலஸ்ட்ரால் சுகர் கேஸ் என்ன செய்யும் கூடுதலாக பதியப்பட்டிருக்கீங்க. அவர் சாப்பிடுகின்ற பொழுது கொலஸ்ட்ரோலை பற்றி பேசினார், சுகரை பற்றி பேசினார், அந்த வருத்தம் இந்த இதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் கூடுதலாக இருக்கும். அவர் நமது மனதனுடைய கவனம் என்னன்னு சொன்னால், மரணத்துக்கு எதிரான போராட்டம் மாதிரி, அதாவது நோய்க்கு எதிரான ஒரு அம்சம் தான் மரணத்துக்கு எதிரான போராட்டம். ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்னன்னு சொன்னால், எண்ணத்தை நீ என்ன செய்யலாம், அதாவது மாற்றிக்கொள்ளலாம், நகர்த்திக்கலாம், கண் ஹார்ட்டை கூட மாற்றி வைக்கிற அளவுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க விளங்கிட்டா. ஆனால் உண்டை மாற்றிக்கலாம், என்ன உயிர் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. உயிரை வந்து இந்த உயிரை எடுத்து அடுத்தவன் உயிரில் போடுறதுக்குரிய ஒரு வசதி வந்துட்டேன்னு வைங்களே, ஒத்தனை அந்த நோயாளியை பார்க்க போக மாட்டாங்க. ஏன், நம்மளோட உயிரை கேட்டுவானதுக்காக வேண்டிய என்ன நோயாளியை பார்க்கவே போக மாட்டாங்க. அடே உயிரை மாத்திரை அவன் சாகணுமே, கிட்னி 2 இருக்குது ஓகே கொடுத்துடலாம், கண்ணு ஓகே கொடுத்துடலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே ரத்தம் இருக்குது கொடுக்கலாம், உயிரையும் கொடுக்கலான்னு என்ன நடக்கும், அவ்வளோதான். எனவே அல்லாஹ்வுத்தல அதை என்ன செய்கிறான், ஒன்று தான் வைக்கிறான். அல்லாஹ் சவால் அதையும் சொல்லிக்கிறான். எப்படி சொல்கிறான், அதாவது ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழிகளை உயிர் வந்து அடைகின்ற பொழுது, வன் தும் ஹீன இதின் தந்தோரும், நீங்கள் சூழ இருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள், வனஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கில்லா துபசிரும், நாங்கள் உங்களை விட அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருப்போம், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபலவுலா அதாவது நீங்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தால், மிகவும் நல்ல உறவுகளாக இருந்தால், தர்ஜிஊனஹா அந்த உயிரை திருப்பி எடுங்கள், போக போகிற உயிரை என்ன செய்ய திருப்பி எடுங்கள், நீங்கள் உண்மையான நட்புகளாக இருந்தால் திருப்பி எடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருப்பி எடுக்க முடிந்தால் நம்ம எடுத்திருப்போமோன்னு சொல்கிறவங்களை மக்களை பார்க்கலாம். அல்லாஹ் மனிதனுக்கு அந்த சோதனையை ஆக்கலை, இல்லை என்றால் திருப்பி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா உயிரை என்ன செஞ்சிருப்பான், இந்த உயிரை தூக்கி அடுத்தவன் உயிரில் வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தால் இந்த வசனத்துடைய உண்மை நிலை என்ன செய்வான், பிராக்டிக்கலாக மனிதன் கண்டிருக்க முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சவாலா விட்டு இப்படி பேசுவதற்கான காரணம், மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மரணத்தை தூரமாக்குவது போன்றே இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சின்ன கண்டுபிடிப்பாக இருந்தாலும், சாதாரண கண்டுபிடிப்பாக இருந்தாலும் கூட, அது வந்து ஒரு மனிதனுடைய ஹார்ட்டை ஒரு அரை மணி நேரம் ஆட வைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், அசை வைத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், உலகத்தில் முதல் நோபல் பரிசு அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டிருப்பான். ஒரு அரை மணி நேரம் அவனை கொஞ்சம் வைக்கலாம், ஹார்ட்டை எடுத்தீங்களா வைக்கலாம் என்றிருந்தால் என்ன நடக்கும், அவனுக்கு தான் என்ன செய்வான் கொடுத்து கொண்டிருப்பான். என்ன காரணம், மனிதனுடைய மனோநிலை அந்த உயிரை மனிதருக்கு பிற்படுத்தலாமல் முற்படுத்தலாமல், இதுதான் மனிதனுடைய உணர்வில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், மனிதனுடைய நான் சொன்னேன் செயற்கையான வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனால் தவிர்க்க முடியும், ஆனால் அவனுடைய அந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிரந்தரமாக வாழப்போகின்ற தோற்றம் இருப்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சம்பாத்தியத்திலிருந்தான் எல்லா விஷயத்திலிருந்தான் மனிதனிடத்தில் அந்த மாதிரியான ஒரு மனோநிலை என்ன செய்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் போதாது என்கின்ற தன்மை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து மனிதன் கட்டுப்படுத்த என்ன நினைத்தாலும் என்ன அவனால் கட்டுப்படுத்த முடிவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரி, இதனால தான் அல்லாஹு தஆலா அதாவது நாங்கள் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம், ஒரு நாளும் யாரும் இம்மை தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அட்டகாசங்களை பண்ணிவிட்டாலும், நான் தான் இனி இல்லவன் இல்லை என்று வாழ்ந்து விட்டாலும், எல்லோரும் மண்ணோடு மண்ணாகி போய்விடுவார்கள். ஒரு செய்தி, ஒரு படிப்பினைக்காக ஒரு செய்தி, ஒரு ஞானி மக்களுக்கு உணர்த்துவதற்காக என்ன செய்கிறார், கொஞ்சம் மக்கள் இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, ஒரு இத்து போன அல்லது என்னது மண்ணோடு மண்ணாகி போன ஒரு கபிரிஸ்தான் அப்படியே உடஞ்சி அந்த மாதிரி ஒழுங்காக இல்லாத ஒரு கபிரிஸ்தானத்துக்கு போகிறார். போய் என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த மண்ணெல்லாம் அப்படி என்ன செய்கிறாரு, செதறிக்கிற மண்ணெல்லாம் அப்படி கையால் கிண்டி கண்டிக்கிறாரு. அப்போ அங்குள்ள ஒரு மனிதர் கேட்குறது, ஏன் இந்த வேலை சரிங்கன்னு கேட்டார். இல்லை, இதில் பணக்காரனுடைய ஏழையுடைய எலும்புக்கும் வித்தியாசம் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், சொன்னார் என்ற செய்தியை நம்ம அதில் பார்க்குறோம். என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், இறுதி நிலை என்ன, ஒன்றுமே இல்லாத மண்ணாக மண்ணாகி போகின்ற ஒரு நிலை என்பதை மனிதன் கண்கூடாக தெரிந்து வைத்திருக்கிறான், புரிந்து வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, நாலாவது அம்சம், மரணம் என்றால் என்ன என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லிவிட்டு வருது. நான் இதை வந்து சயின்டிஃபிக்கலாக அவங்கள்ட்ட பேசலை. மரணம் என்றால் என்ன என்பதே பயாலஜியில் ஒரு பெரிய ஒரு செக்ஷன் விளங்கிட்டா, ஹார்ட் நிற்கிறதா, மூளை நிற்கிறதா விளங்கிட்டா, ஒரு 2-3 வருஷம் ஒன்றுமே அப்படி அசையாமல் நிற்கிற அவனதுக்கு மரணமா, எது மரணம், இது ஒரு சைட்டு, அதை நான் பேசலை. மரணம் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்துகிறார். அழகான முறையில் மரணம் என்பதை விளங்கப்படுத்த, மரணம் என்றால் என்ன. அன்புள்ள சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அற்புதமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு இன்பமான வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையுடைய மரணம் என்கின்ற பகுதியை நினைத்தால்
அற்புதத்திலும் ஒரு அற்புதம். சின்ன ஒரு இடத்துல தான், சிறிய ஒரு இடம், சாதாரணமாக சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறேன். நம்ம சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிற நேரத்தில் நமது உடம்பை நோக்கி போகக்கூடிய இரண்டு குழாய்கள், அந்த இரண்டு குழாய்களுக்கும் ஒரே கவர் தான், இரண்டு குழாய்க்கும் ஒரே கவர் தான். ஒன்று உணவுக்கு, நீங்கள் மூச்சு எடுக்கக்குள்ள என்ன செஞ்சிடும், அந்த கவர் உணவு செக்ஷனை அடைச்சிடும். உணவு போக்கில் என்ன செஞ்சிடும், மூச்சு செக்ஷனை அடைச்சிடும். கொஞ்சம் மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு துளி, நூற்றில் ஒரு பகுதி, ஒரு துளி, ஒரு ஒரு சோற்று மணியே உள்ளுக்க போகாது. நம்ம புறையேறோன்னு சொல்கிறோம் தானே, அது வந்து ஒன்று போகாது, அது நூற்றில் ஒரு துண்டு என்ன செஞ்சிடும், அங்கே போயிச்சுன்னு சொன்னால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, மரணம்தான். காற்று பகுதிக்குள் இந்த சாப்பாடு போச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பின்னால் அதை கிளீன் பண்ணத்துக்குரிய, அதை ஃப்ரெஷ் பண்ணதுக்குரிய எந்த விதமான ஆற்றலும் உடம்புக்கு இல்லை. அல்ல, இயற்கையாக கொண்டு வச்சுக்கிறான், தட்டி அந்த செக்ஷனை காற்றின் மூலம் கிளியர் பண்ணி புறையேறன்ற ஒரு பகுதி இருக்குதே அட்டிச்சிடும். அது வந்து நாங்களாக செய்கிறதில்லை, அது உடம்பாக அலர்ட் பண்ணி என்ன செஞ்சிடும், செய்து வெளியே எடுத்துரும். மரணிக்கணும்னு அல்லாஹ் நினச்சாண்டா, அதை விட்டுட்டா சரி, அவ்வளோதான். அந்த ஒரு துளி தான், அந்த ஒரு பகுதி அல்லாஹ் விட்டு விட்டான் என்றால் போதுமான, நிறைய பேருக்கு தெரியும் ஒரு அது அதனுடைய அளவு கூடுதலாக நம்ம அப்படி நடந்துட்டு வந்தவங்களே, அது மீண்டு வரதுக்கு எவ்வளோ டைம் போகும், அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்னமோ ஒரு டைம் போகும். இதை விட்டுட்டு என்ன வழக்கம் சொல்கிறாங்கன்னா, யாரோ நினைக்கிறாங்களா, யாரோ நினைக்கிறாங்கண்டா, யாரோ நினைக்கிறாங்க, யாரோ மறக்க போகிறாங்க, யாரோ என்ன மறக்க போகிறாங்கன்ற அர்த்தம், யாரோ நினைக்கிறாங்கன்னு என்ன செய்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அது மரணம் விளங்கிட்டா, மரணத்துக்குரிய ஒரு இடம் தான் அது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள்ளணும், தும்மினா ஏன் அல்ஹம்துல்லா சொல்கிறோன்னு சொன்னால், மனிதனுடைய எல்லா விதமான இதுவும் டிஸ்கனெக்ட் ஆகி என்ன செய்யுது, கனெக்ட் ஆகுறதுனால அல்ஹம்துல்லான்னு சொல்கிறோம். அப்போ புறையறதுக்கு அல்ஹம்துல்லா வந்திருக்கணுமே, இதான் விளக்கமாக இருந்தா, இதான் விளக்கமாக இருந்தால் இந்த மாதிரி புறையறுவதற்கு அல்ஹம்துல்லா வந்திருக்கணும். இபாதத்து ஒரு சப்ஜெக்ட் வந்தால் என்ன செய்யணும், அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு போகணும். அல்ஹம்துல்லா இல்லைன்னா அஞ்சாறு அல்ஹம்துல்லாக்கு, அஞ்சாறு தும்மலுக்கு அல்ஹம்துல்லா சொல்ல வேண்டி வரும். மூணுக்கு பிறகு சொல்ல வேணாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணு தும்மலுக்கு பிறகு நோய் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. எனவே விளக்கம் சொல்கிற நேரத்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் மற்றதை என்ன செய்யணும், யோசித்து சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சொல்லி பாருங்கள், மனிதனுடைய முழு ஆற்றலையும், மனிதனுடைய அதாவது முழு அம்சத்தையும், மூச்சுடைய இந்த மனிதனுடைய உயிர் என்கின்ற அம்சத்தையும் எதில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான், காற்று என்கின்ற அம்சத்தை, மனிதன் எடுக்கக்கூடிய காற்றில் வைத்திருக்கிறான், மூச்சு எடுக்கிறோமே இதில் வைத்திருக்கிறான். இதில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம், இதில் தான் என்ன செய்கிறோம், உயிர் வாழ்கிறோம். இதை யாரும் நினைக்காத மாதிரி எல்லாம் வச்சுக்கிறான். நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட இதை நினைக்கிறத மட்டும் பேசணுவீங்களே, உடம்பு தாங்காது. இதை மட்டும், இது எப்படி காற்று போகுது, இதனை தான் நம்ம நிற்கிறதுன்ற பகுதி, நான் மூச்சில் மட்டும் உங்களுக்கு குறித்து மூச்சை மட்டும் பேசிக்கின்றதுன்னு வைங்களேன், ஒரு ஐந்து நிமிடம், ஒரு பத்து நிமிடம், மனிதனுக்கு வந்து என்ன செய்யணும், மூச்சு எடுத்து பார்க்குற ஒரு உணர்வு உண்டு வரும். அந்த நேரத்தில் எப்படி வரும், கண்ணு ஒன்று கொஞ்சம் இழுத்து விட்டுக்கொள்வாங்க. ஏன், அதை உணர்த்தினால், அதை உணர்த்தினா, நான் அந்த மூச்சை பற்றியே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னு வைங்களேன், அதை உங்களுக்கு நான் தொடர்ந்து உணர்த்தினேன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த உணர்வு வரும். ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம். அந்த பகுதியை நம்மளுக்கு உலகத்தில் செய்கிற மிக முக்கியமான வேலை என்ன, மூச்செடுத்தல், அதுக்குன்னு நம்ம எந்த கவனமும் கொடுக்கறதில்லை. ஆனால் ஒரு முறை காலையில் ஆறு மணிக்கு எழும்பி அறுபது முறை மூச்செடுத்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று ஒரு ஓடரில் எல்லாம் இந்த உலகத்தை படைச்சிருந்தான்னு வைங்களேன், யாரும் இன்றைக்கு தூக்கத்தை மறந்துருப்பாங்களா, மறந்தே வைக்க மாட்டாங்க. ஏன், அன்றைக்கு மௌத்து அதில் தான் இருக்குது. அதனால் எலும்பி முதல் வேலை என்ன, அறுபது முறை மூச்சு விடுறது தான். அல்லாஹ் அப்படி வைக்கலை, ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே மனிதர்கள் வந்து தஸ்பீ செய்வார்கள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற தஸ்பீகளை எல்லாம் என்ன செய்வார்கள், சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் தெரியுமா, யுல்ஹமூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்னஃபஸ, எப்படி அவர்களுக்கு மூச்சு எடுப்பது என்பது அல்லாஹு தஆலா இயற்கையாக வழங்கியிருக்கிறானோ அதுபோன்று தஸ்பீ செய்து கொண்டிருப்பார்கள், அது போன்று சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள், தஸ்பீ செய்வார்கள். அப்படின்னா என்ன, இந்த மூச்செடுத்தல் எப்படி இயற்கையாக இருக்குது நம்ம நினைச்சு செய்கிறோமா, அது மாதிரி தஸ்பீ அவர் செய்வார் சொர்க்கத்தில். ஒப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான அம்சங்களில் ஒன்று இந்த மூச்சு எடுத்தல், இந்த மூச்சு எடுத்தல் என்கின்ற அம்சம், இது மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு இந்த ஊச்சு அதாவது மூச்சு என்கின்ற இந்த அம்சம் மிக முக்கியமான ஒரு இடம், மரணம் என்கின்ற அம்சம் அதில் தான் தங்கி இருக்கிறது, அது அடைத்தால் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அது மரணம் என்ற இடத்தை, அது அடைச்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு மரணம் என்று அர்த்தம். அன்புள்ள இவ்வளோ இலகுவான ஒரு பகுதியில் அல்லாஹ் ரப்பல்லால் இந்த மரணத்தை வைத்திருக்கிறான், இவ்வளோ இலகுவான பகுதியில். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள், அகங்காரங்கள், சொத்து சம்பாதிக்கிற முறைமைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அகங்கார தோற்றம் என்ன செய்து மனிதனுக்கு விளங்குது. ஆனால் மூச்சு என்பது சின்ன ஒரு இடத்துல என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் நீங்கள் நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணத்தை பற்றி அழகாக இந்த ஹதீஸில் என்ன செய்தார்கள், விளங்கப்படுத்தினார்கள். மரணத்தை பற்றி அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே விளங்கப்படுத்தினார்கள். எப்படி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள் ஒரு அழகான ஹதீஸ்,
மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புவான். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவருடைய சந்திப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புவான், அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும். வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறுப்பான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறுப்பான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டேன்னு சொன்னால் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாங்கள் விரும்பாமே ஆகிக்கிறோம். சரி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பணுமாக இருந்தால் நாங்களாம் மௌத்தாகி ஆகணும். மௌத்தாக ரெடியாக கேட்டால் மௌத்து கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு டைம் போன பிறகு தான். அப்போ அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றவன் அந்த விரும்புவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் தேவையோ அதனை செய்யணுமா இல்லையா? மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா அஹு மன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகா அஹு, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றவன் என்ன செய்யணும், அந்த சந்திப்புக்கான எல்லா வழியும் செய்யணும். இதை நபித்தோழர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். விளங்கி வைத்திருந்ததனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. விளங்கி வைத்திருந்ததனால ஒரு செய்யும் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவன் ஒரடி நம்ம அல்லாஹ் நம்ம சொன்னோமே அல்லாஹோட சந்திப்பை நம்ம விரும்புகிறோம் அப்படி சொல்லலை. மமா மின்னா இல்லா அஹதுன் வஹு யக்ரஹுல் மௌத், அல்லாஹ்வின் தூதரே எங்களில் உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படின்னு சொன்னார்கள். எங்களில் உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடத்திலே பதில் சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ கமா தஸஹபுன இலை, நீங்கள் சொல்லுவது போன்றல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதல்ல, நான் சொல்லுவது எதை தெரியுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாலிக இதா ஷஹஸல் பஷர் وذلك اذا شخص البصر وحشرج الصدر واقشعر الجلد وتشنجت الاصابع என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது உங்கள் கண்கள் உருள ஆரம்பிக்கின்ற நேரம், உங்கள் இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போன்று படபடக்கின்ற நேரம், உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொள்கின்ற நேரம், உங்களது கால் உங்களது மயிர்கள் சிலிர்க்கின்ற நேரம், இந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை இந்த நேரத்தில் வெறுக்கிறாரோ அவரது சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புவான். நம்ம வந்து உறங்கி கொண்டிருக்கிறோம், திடீரென நம்மளுக்கு மரண உணர்வு வருகிறது, கால் காலோடு பின்னிக்கொள்கிற மரணம், மரண உணர்வு வந்தால் இதான் மரணம் என்று விளங்கிடும். நம்ம மரணத்தில் இருக்கிறோம் என்பது விளங்குறது. நமது உடலெல்லாம் அதாவது மயிர்களெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்கிறது, இதயம் படபடக்கிறது, கடைசி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம். மரணம் என்று வந்தால் எந்த வகையில் நம்ம கையை கூட அசைக்க இயலாது. பக்கத்தில் மனைவி இருப்பான், குழந்தைகள் இருப்பார்கள், நான் மௌத்தாக போகிறேன் என்று சொல்வதற்குரிய எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்காது. கையை கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அழுது நான் பிரிய போகிறேன் என்று சொல்வதற்கான எந்த வழிமுறையும் என்ன செய்யாது, இருக்காது. மரணம் என்று வந்தால் அப்படி தான், அவர்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார்கள், குழந்தைகள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு மனோநிலையில், அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்று உங்களுக்கு தெரியாத ஒரு மனோநிலையில், உயிர் போகப் போகிறது, அந்த நேரத்தில் ஒமன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் விரும்புகிறாரோ அஹப்ப அல்லாஹு லிகாஹு, அவரது சந்திப்பை அல்லாஹு தஆலா விரும்புவான். ஒமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தஆலா கரிஹ அல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை விரும்புவான். 80-70% நிலை என்ன, அந்த நிலையில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம தயாராக வேண்டும், அடுத்த கிழமைனா நினச்சிட்டு இருப்போம். இந்த நாள் இன்றைய இரவு நான் தயாரானு கேட்டால் நிறைய பேர் என்ன, அந்த மனோநிலையில் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் மரணம் எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அப்படியே விளக்கப்படுத்தி காட்டுகிறார்கள். இப்போ மரணம் என்பது அந்த நிமிடத்தில் வந்தால் அல்லாஹ்வை விரும்பக்கூடிய மனோநிலை நாங்கள் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்திலே இருக்கின்ற நேரம் பற்றி வரக்கூடிய செய்தி எப்படி வருது, நம்ம கேட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய வருத்தம் தாங்க முடியாமல், அந்த வேதனை தாங்க முடியாமல் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், தண்ணீரை அப்படி முகத்தில் என்ன செய்வார்கள், ஊட்டிக்கொள்வார்கள். இன்னலில் மௌத்தில சக்ராத், மௌத்துக்கு சக்ராத் என்கின்ற ஒரு வேதனை உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்னலில் மௌத்தில சக்ராத், மௌத்துக்கு சக்ராத்துடைய வேதனை உண்டு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் படுகின்ற வேதனையை பார்த்துவிட்டு அவங்களுக்கு ஒரு வைராக்கியமான ஒரு சிந்தனை வந்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா, நபியவர்களுக்கே சக்கராத்தில் விதிவிலக்கு இல்லாத பொழுது இந்த உலகத்தில் யாரும் விதிவிலக்கு அடைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் நபியவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை என்பதை தவிர்க்க முடியாது என்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாருக்கும் விதிவிலக்கு வழங்கப்படுவதை நான் விரும்பவில்லை. அன்புள்ள சகோதரர்களே,
சக்கராத்துடைய மனோநிலையை அல்லாஹ்வுத்தால இன்னொரு இடத்துல விளங்கப்படுத்தி காட்டுகிறான். சூரத்துல் ஹஜ்ஜில் மறுமை நாளை பற்றி அல்லாஹ்வுத்தால சொல்லி வருகிற நேரத்தில் மறுமையுடைய அந்த சத்தம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுத்தால சொல்றான், சுகாரா, மக்களை நீங்கள் போதையில் காணுவீர்கள், அவர்கள் போதையில் இல்லை என்று அல்லாஹ்வுத்தால சொல்றான். சக்கராத் அதெல்லாம் என்ன, சுகாரா சக்கர் இதெல்லாம் என்ன, போதையோடு சம்பந்தப்பட்டது. அவர்கள் போதையில் என போதையாக காணுவீர்கள், காரணம் அவ்வளவு ஒரு பயங்கரமான சூழலாக இருக்கும். பயங்கரமான சூழல் தான் இந்த சக்கராத் என்ற சூழல் என்ன செய்து யூஸ் பண்ணப்படுது, எதுவுமே மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய சந்திப்பை. ரசூல் இன்னொரு செய்தி சொன்னாங்க பாருங்க, ஒரு ஜனாசா போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்தரிஹுன் அவ் முஸ்தராஹும் மின்ஹு, போகின்ற ஜனாசா ஒன்றில் முஸ்தரி நிம்மதி அடைகிறது அல்லது அவரிலிருந்து நிம்மதி அடைகிறார்கள் என்று ரசூல் தான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்க கேட்கிறாங்க, முஸ்தரி ஓ முஸ்தராஹும் மின் ஹுண்ட என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள், அம்மல் முஸ்தரி அம்மல் முஃமின், முஃமினாக இருந்தால் எஸ்தரி ஹுமின் நஸபி துன்யா வ அதஹா, ஒரு முஃமின் இந்த உலகத்துடைய டயர்டிலிருந்தும் இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் தொந்தரவுகள் சோதனைகளிலிருந்தும் நிம்மதி அடைகிறான் என்னாங்க ரசூல். அப்படி என்றால் இந்த உலகத்துடைய இன்பங்களை இன்பங்களாக தான் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் நிம்மதியாக என்பதற்காக அதை எடுத்து கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இது சோதனையாக இருக்குது, என் இபாதத்துக்கு இது ஒரு சோதனையாக இருக்கிறது, எனது மறுமையை சந்திப்பதற்கு மறுபடியும் சந்திப்புக்கு இது பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தை அனுபவிச்சு வைக்கிறான் தானே, அவனால் மட்டும்தான் எஸ்தரிகும் இன் நசபி துன்யா அதாக, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள் இந்த உலகத்துடைய துன்பங்கள் என்று விடுதலை பெறுகிறான், நிம்மதி அடைகிறான் வார்த்தை அவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், பொருந்தும். ஆனால் காபிராக இருந்தால், மோசமானவராக இருந்தால், அவரிலிருந்து உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், நிம்மதி அடைகிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது, நான் சக்கராத்தை பற்றி எடுக்கலை, மரணம் என்பது இவ்வளவு நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் மரணம் வருமாக இருந்தால் நம்ம இதை தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் என்றால் மரணம் எல்லா வகையிலும் எம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா காபிர்களோட சதியை பற்றி சொல்லுவான். குர்ஆனில் அற்புதமான ஒரு வசனம் அது, காபிர்களுடைய சதிகளை பற்றியே அல்லாஹு தாலா சொல்லுவான். சொல்லிட்டு வந்து அல்லாஹ் ஒன்று சொல்வான், முஹீத்ன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, முஹீத் என்றால் அவர்களை இறைவன் சூழ்ந்திருக்கிறான் அப்படின்னு என்ன பெரிய, அதாவது அவர்கள் சதி செய்கிறார்கள், அவர்கள் என்ன செய்தால் சதி செய்தாலும் வஇந்தல்லாஹி மக்ருஹும் வஇன்கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால், அல்லாஹ் அவருடைய சதியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான், அவருடைய சதிகள் மலை அளவுக்கு பெரியவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வை தான் சூழ்ந்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உஹத் யுத்தத்தில் ஒரு 300 பேர் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க, ஓடிட்டாங்களா இல்லையா, சிலர் யுத்தத்துக்கே வரல. அப்ப உஹத் யுத்தம் தோல்வியில் என்ன செஞ்சது, முடிந்த ஒரு யுத்தம். உடனே அந்த மக்கள் என்ன பேசினாங்க தெரியுமா, மதினாலும் தப்பினாங்களே, அவர்கள் எம்மிடத்திலே இருந்திருந்தால் மரணித்திருக்க மாட்டார்கள், தேவையில்லாமல் போனதுனால தான் என்ன செஞ்சாங்க, மௌத் ஆகிட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சது, விஷயத்தை விளங்கிதான் என்ன செய்தோம், போகாமல் இருந்தோம், இப்படி நயவஞ்சகர்கள்லாம் பேசினாங்க. அல்லாஹ்வுத்தால நினைத்து அவர்கள் அங்கே அழிச்சிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுத்தால ஒரு அழகான வசனம் இறக்கின அவங்களுக்கு. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் வந்து தெரிஞ்சுதான் போகலை என்றாக இருந்தால், ஃபத்ரவுல் மவுத், மரணத்தை உங்களுக்கு வராமல் தடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொன்னான். ஏன் அப்படி சொன்னால், உங்களுக்கு தான் மவுத் எங்கே வரும்னு தெரியுமே, உகதில் வருதுன்னு தெரியுது, அப்போ அடுத்த எங்கே வரும்னு தெரியும், இன்னொரு இடத்துல எங்கே வரும்னு தெரியும், அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன, மவுத் ஆகக்கூடாது, நீங்கள் முடிந்தால் மரணிக்காமல் இருங்கள் அல்லாஹ்வுத்தால என்ன சவாலாக சொன்னான். அப்படின்னா என்ன, மனிதனால ஒரு காலமும் இதில் தப்ப முடியாது, அல்லாஹ்வுத்தால என்னது எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான், அல்லாஹ்வுத்தால எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிற, வலா யுஹீதுன பிஹி ஷய்யா, அவனை என்ன செய்ய முடியாது, இறைவனை ஒரு வகையிலும் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அதாவது சூழ்ந்து கொள்ள முடியாது, இறைவனை கண்டுபிடிச்சிக்கொள்ள முடியும், இறைவன் எல்லோரும் என்ன செய்யறான், சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தால், மரணம் நம்மளை எந்த அணுவிலும் வந்து சந்திக்க முடியும் என்று தெரிந்தால் எமது வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா, அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஹதீஸை பாருங்க, மன் சஅலல்லாஹ ஷஹாதத்தை, யார் அல்லாஹ்விடத்திலே உயிர் தியாகத்தை சஹீதான மரணத்தை கேட்கிறாரோ, பல்லகஹுல்லாஹு இய்யாஹு பல்லகஹுல்லாஹு மனாசில ஷுஹதாயி வஇன் மாத அலா ஃபிராஷிஹி, அல்லாஹு தஆலா ஷஹாதத்தை அவனுக்கு கொடுப்பான், உயிர் தியாக மரணத்தை அவனுக்கு கொடுப்பான், அவன் தனது படுக்கையில் மரணித்தாலும் சரி, எதை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை கேட்டான், யாரெல்லாம் எனக்கு உயிர் தியாகத்தை தா, ஷஹாதத்தான மரணத்தை தா என்று மன் ஸஅலல்லாஹ பிஸ்திகின், உண்மையாக கேட்டால், எத்தனை பேர் உண்மையாக கேட்டீங்களோ, நிறைய பேர் ஷஹாதத்தை கேட்கறதே இல்லை,
நிறைய பேர் சகாதத்தை கேட்பது இல்லை, கேட்போம் என்று தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? இன்ஷா அல்லாஹ் கேட்போம், எல்லா இந்த வேலையெல்லாம் முடிந்த பின்னாலே சகாதத்தான மரணத்துக்கு ராடினா ரெடி இல்லாமல் இல்லாமல் இல்லை, இந்த இப்பயே கேட்டு நாளைக்கே மௌத்தாகிறதுக்கு என்னது விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த ஹதீஸ்ல என்ன வருது, மன் சஅலல்லாஹ ஷஹாதத்தை பிஸ்திகின், உண்மையாக அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஒன்றில் அவரை சஹாதத்தை மௌத்தாக்குவான், அல்லது அவர் தனது அதாவது விருப்பிலே மரணித்தாலும் அல்லாஹ் சஹீத் என்ற பட்டத்தை அவருக்கு என்ன செய்வான், கொடுப்பான். எப்படி கேட்டால், உண்மையாக கேட்டால். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை நாங்கள் எம்மை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால் மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று, இந்த செகண்ட் மரணம் வந்தால் நான் மரணிக்க தயார் என்பதற்குரிய செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா, ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது கடமைகள் செய்ய வேண்டியிருந்தால் ஒன்றில் செய்திருக்க வேண்டும் அல்லது செய்ய வேண்டும் என்ற வசியத்தை இருக்க வேண்டும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். கடன் எல்லா மனிதர வாழ்க்கையில் ஓரளவாவது இருக்கும். கடன் இல்லாத மனிதர்கள் அரிது குறைவு, ஒரு 20-30% என்ன இருக்கலாம். கடன் என்ன செய்யணும், இந்த நபருக்கு நான் இந்த இடத்துல வாங்கினேன் கொடுக்க வேண்டும் என்ற எழுத்து என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். அப்போ நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது, அது தடை இருக்காது. ஷஹீதுக்கு கூட கடன் என்ன செஞ்சிடும், தடையாகிறோம். ஆனால் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் பொறுப்பெடுக்கிறதுக்கு கூட குடும்பங்கள் இருக்கும், அதனால் தப்பிடுவீங்க. யாருக்காவது அமானித பொருட்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு திருப்பி கொடுக்க வேண்டியிருந்தால் எழுத்தில் என்ன செஞ்சிடணும், அது இருந்திடணும். யாருக்காவது ஒரு இடத்துல அநியாயம் செய்திருந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் செய்ய முடியாமல் போனால் எழுதிடணும். விளங்கிட்டா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எழுதி ஒரு வசியத்தை தினந்தோறும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரணிக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களுக்கு எது பிரச்சனை இல்லை. ஹுகூகுல் இபாத், அடியார்கள் வந்து உங்களுக்கு குரசா செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டார்கள். இன்னொன்று இருக்குது, என்ன, இறைவன் குற்றம் பிடிக்கக்கூடிய குற்றங்கள், இறைவனுக்கு செய்த பாவங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான வாக்குமொழி. வாக்குமொழி என்ன, சஹாதத்தில் யுஃபருலி ஷஹீதி குல்லு குல்லு தம்பின் இல்ல தேன், ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர. கடனை தவிர என்ற வார்த்தை எங்களுக்கு இஸ்லாம் வாக்காக தந்திருக்கிறது. அப்படி என்றால் நம்ம சஹாதத்தாக மரணிப்போம் என்று சொன்னால், சஹாதத்தை சிதுக்காக கேட்டோம் என்று சொன்னால், சுகதாக்களுடைய தரம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நம்ம மரணத்துக்கு தயாராக சஹாதத்தை எல்லாத்த கேட்டுடும் என்று சொன்னால், நம்ம ஷஹீதாக தான் என்ன செய்கிறோம், மரணிக்கிறோம் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குரிய தருவாயில் வந்தாலும் கூட நாம் அல்லாட்ட என்ன செய்யலாம், யா அல்லாஹ் என்னை பாவங்களை மன்னிச்சிரு, என்ன நிலைமை இப்படி இருக்குது, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன்னு மன்றாடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிற ஹுகூகுல் இபாத். ஏண்டா, மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரச்சனை, கலவரங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இதிலிருந்து ரிலீஸ் ஆகுவதற்கு அரசியல் தீர்வு, மற்ற தீர்வு என்பதெல்லாம் தாண்டி நீ மரணிக்க தயார் என்பதான் முதல் தீர்வு. முதல் தீர்வு என்ன தெரியுமா, நீ மௌத்தாக தயார் என்பதுதான் இந்த உலகத்தில் முதல் தீர்வு என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன, இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லோரும் என்ன செய்வார்கள், சாப்பாடு தட்டை வருவது போன்று வருவார்கள். காரணம் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுகிறது, அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலுல்லாஹ், அன்றைய தினம் கொஞ்சம் பேராக இருப்போமா, காலு கால லபல் அன்தும் கதீர், நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள், வலக்கின்னக்கும் குதா உன் கஹுதா இஸ்ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்ற சருகுகள் போன்றிருப்பீர்கள். வலை அன்சி அன் அல்லாஹு மின் குலூபி அதுபிக்குமுல் மஹாபத்த வலை அக்திஃப் அன் அல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து முஸ்லீம்கள் என்ற அச்சத்தை அல்லாஹ் எடுப்பான், உங்களது உள்ளங்களில் வஹன் என்பதை போடுவான். காலு உமல் வஹன் யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன, என்ன பிரச்சனை, நாங்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம், கால ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகம் மௌத்தை பற்றிய வெறுப்பு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவுதான் வீழ்ச்சிக்கு காரணம், உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு. எங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கிறதோ அங்க உலக மோகம் இருக்கும், எங்க உலக மோகம் இருக்கிறதோ அங்க மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும், எங்க மரணத்துக்குரிய அச்சம் இல்லையோ அங்க உலக மோகம் என்ன செய்யாது, இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தான் சொல்றேன், ஹுகூகுல் இபாதை நம்ம சரிபடுத்த பின்னால் இறைவனுடைய மன்னிப்பை அனுதினமும் வேண்டிக் கொண்டு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்ன, மூன்றாவது, நமது குடும்பத்துக்கும் நம்மளுக்கு இடையில் மரணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி நிகழ வேண்டும். மரணித்தால் நீ எப்படி வாழ்வாய், மரணித்தால் மனைவியுடைய லைஃப் எப்படி இருக்கணும், மரணித்தா பிள்ளைகள் எப்படி வாழணும், மரணித்தா இந்த நிலைமையில எப்படி நீ இந்த நிலைமையில எப்படி இருப்பாய், மரணித்தா நான் மரணிக்காம நீங்க மரணிச்சா நான் எப்படி இருப்பேன், இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க வச்சு பாருங்க பாப்போம். ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு போற என்ன செய்யறன்ற பிளான் இல்லாம பெரிய திட்டங்களை ஏற்பாடெல்லாம் தேவையில்லை, ஏற்பாடு செஞ்சு சொத்தை அழிஞ்சா என்ன செய்யறது, ஆனால் உங்க இடத்துல பேச்சுவார்த்தை இருந்துருவீங்களே, என்றைக்கும் நான் மரணிக்கலாம், என்றைக்கும் நீங்கள் மரணிக்கலாம் என்ற ஒரு வீர குடும்பமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்குமாக இருந்தால், எந்த தினமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இந்த மரணம் என்ற செய்தி எந்த பேச்சும் வராமல் ஒரு குடும்பம் பாதிக்குமே அந்த லெவலுக்கு இருக்காது. நம்ம நீங்க பேசியது
கலந்துரையாடியது. இது நடந்தால் என்ன செய்யணும் என்று பேசியது என்பதனால பாதிப்பு என்ன செய்யும், குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் மரணத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நிமிடம் உங்கள்கிட்ட வந்து இறைவனை பற்றிய விருப்பமும் இதனுடைய சந்திப்புடைய ஆசையும் உங்களை அப்படியே தொத்திக்கொள்ளும். ஹராம் இப்னு மில்ஹானுடைய செய்தி நாம் படித்திருக்கிறோம். அவரை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர் தானே, அனசதியில் அவன் சொல்கிறார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, 70 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினாங்களே, அப்படி அனுப்பி போனவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள், திருமணம் முடிக்காதவர்கள் பெரும்பாலானவர்கள். அவங்க போய் பிரச்சாரத்துக்கு போன நேரத்தில் துரோகம் செய்து அநியாயம் செய்து அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு 4-5 பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துட்டு போய் என்ன செய்தார்கள், ஹராம் இப்னு மில்ஹான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையோடு. சூழ இருப்பவர்களெல்லாம் நபி அவர்களோட தூதுவர்களாக வந்தவர்கள் நம்பிக்கையோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மரணத்தை அவர் சற்றும் எதிர்பார்த்திருப்பாரான்னு சொல்லவே முடியாது. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் திடீரென அம்பெடுத்து என்ன செஞ்சார், ஹராம் இப்னு மில்ஹானுடைய முதுகுப்புறத்தில் குத்தினார். ஏன் குத்தினார், ஒன்றும் தெரியாது, முதுகுப்புறத்தில் குத்தி இந்த பகுதியில் என்ன செய்து வருகிறது. அன்புள்ள சகோதரர்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், எப்படி ஒரு சக்தி அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து, ஏன்னா எதிர்பார்ப்பு. அப்படி வந்த உடனேயே குத்துப்பட்ட உடனேயே ரத்தத்தை இப்படி எடுத்தார், முகத்தில் தலையிலே தேய்ச்சாரு, ஃபுஸ்து வரப்பில் கஃபா, கௌபாவுடைய இறைவன் மீது ஆணையமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்றான். பின்னால யாரு குத்தினு பார்க்கல, ஒரு ஓலம் பெற்ற சத்தம் வரல, சவுண்ட் வரல, அம்பு இந்த பகுதியில் வருது, ரத்தத்தை எடுத்து தலையில தோய்ச்சாரு, முகத்தில எடுத்தாரு, தடவினாரு, ஃபுஸ்து வரப்பில் கஃபா, கௌபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். எப்படி சொல்லலாம், எப்படி வந்தது, எப்படி மரணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை. அவங்களாம் உலகத்தில் வாழ்ந்தாங்க தான், உலகத்துக்கு ஆசைப்பட்டார்கள் தான், எங்களை போன்ற மனிதர்களாக இருந்தார்கள், ஆனால் ஈமானில் எங்களை விட தரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். எதிர்பார்ப்பு ஒருத்தர் இருந்தது, அவங்களுக்கும் சகோதரர்கள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தன, ஆனால் அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால பெரிய பாரமாக என்ன செய்யலை, இருக்கல, ஃபுஸ்து வரம்பில் காமா, ரத்தத்தை அன்புள்ள இந்த வார்த்தை சொல்றதை விடுங்க, முகத்தில் எடுத்த உடனே திரும்பி பார்க்காம ரத்தத்தை எடுத்து தலையில தோய்த்து கொண்டு இப்படி சொன்ன இருக்கிறதே, அம்பால குத்தினாரே, அவருடைய உள்ளம் ஒரே அடி அசைஞ்சிட்டு, நான் தானே வெற்றி பெற்றேன், இவர் தோல்விதானே, ஆனால் அவர் என்ன சொன்னார், ஃபுஸ்து, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில நாட்களில் அந்த குத்தியவர் இஸ்லாத்துக்கு வந்தார், வேற இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யலை, ஈமானிய பலம், ஈமானிய பலம். அதான் சொன்னேன், காலித் இப்னு வலீத் ரதியல்லாஹு படைகளோடு இருந்து கொண்டு என்ன கடிதம் எழுதினார் அவர்களுக்கெல்லாம், நீங்கள் வாழ்வதற்காக யுத்தம் செய்ய வந்திருக்கிறீர்கள், நான் மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு வந்திருக்கிறேன், இதனால தான் சகோதரர்களே, அவர்களுடைய ஒரே ஒரு தக்பீர் மூலம் படைகள் அதிர்ந்தது. அந்த ஒரு காரணம் தான், தக்பீருக்கு அந்த பவர் எங்கிருந்து வந்தது தெரியுமா, அல்லாஹு அக்பர் இவர்கள் சொல்ற நேரத்தில் இவர்கள் மரணிக்க தயாராகின்ற பதிவு அவர்கள்ட்ட இருந்தது. அதனால அந்த தக்பீருக்கு ஒரு அப்படி ஒரு பவர் என்ன செஞ்சது இருந்தது. வரலாற்றில் சொல்வார்கள், தக்பீர்கள் மூலமே ரோம் பாரசீகத்துடைய கொடிகள் கீழே விழுந்தன என்று சொல்வார்கள். என்ன காரணம், அந்த அளவுக்கான ஒரு தைரியம் அவர்கள்ட்ட செய்திருந்த இதுதான் பெரிய அவர்களை உருவாக்கி இந்த எதிர்பார்ப்பு. நான் சொன்னேன், இந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எனி டைம் இருந்த இந்த பிரிச்சு நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் சொன்னால் நம்மளுக்கு சரியாக இருக்கும். முஆதி இப்னு ஜபல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தொழுவித்து விட்டு போறாங்க பள்ளிக்கு. அங்க போனா ஒரு மனிதர், இவர் வந்து பக்ரா எல்லாம் ஓதுவாரு, ஒரு மனிதர் ஒதுங்கிட்டார், தனியா தொழுவிட்டார், விவசாயி. அதாவது முஆதி இப்னு ஜபல் அவரை பார்த்து சொல்றாரு, இன்னக்க முனாஃபிக், நீ முனாஃபிக்ன்றார். ஒரு ஜமாத்து தொழுகையில் உங்களுக்கு நின்று தொழுகலாது, நான் நீட்டமாக ஒரு இடத்துக்காக நான் அப்படி போயிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வருகிறது. ரசூல் அங்கே ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து என்னது, அதாவது இந்த மாதிரி அதை மாத ஏன் இப்படி நீங்கள் முனாஃபிக்கிட்ட சொன்னீர்கள், அல்லாஹ் துதர ஜமாத்தை விட்டு செஞ்சார், அவர் வந்து ஒதுங்கிட்டார், அவர்கிட்ட கேட்டார் சொன்னா, அவர் விவசாயி, இவர் இங்கே உங்கள்கிட்ட தொழுகிறாரு, இங்கே நீண்ட சூரத்து ஓதப்படுது, திருப்பி அங்கே வர்றாரு, பக்கரா ஓதுறாரு. அப்போ உடனே ரசூல் அவங்களுக்கு கோபம் வருது, ஃபத்தான ஃபத்தான ஃபத்தானு அந்த அதுன்னு கேட்டார்கள். மாதே குழப்பம் ஏற்படுத்துகிறவரா நீங்கள், சப்பி ஹிஸ்மே ஓதுங்க அப்படின்னு ரசூல் என்ன செய்தார்கள், சின்ன சூரத்துக்களை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர்கள் தேவையுடையவர்கள் எல்லோரும் தொழுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சொன்ன பின்னால் அந்த மனிதர் ஒரு விஷயம் சொன்னார், அதான் அன்புள்ள சகோதரர்கள் ஒரு அழகான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அதாவது கேட்குறார் அந்த மனிதர், வல்லாஹி லா தன் லா ஆரிஃபு தன் தனத்த கவலா தன் தனத்த முஆத், நீங்கள் தொழுகையில் என்ன முணுமுணுக்கிறீங்க, முவாது என்ன முணுமுணுக்கிறார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தொழுகையில் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வஹவுல்ஹா நுதந்தின், நாங்களும் அதை சுற்றி தான் என்ன செய்கிறோம் முணுமுணுக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாம் சொல்லி முடிச்சபோது அந்த மனிதர் சொன்னார்,
என்னை முனாபிக் என்று சொன்னார், நான் யார் என்பதை நாளை அவர் கண்டுகொள்வார் என்று அவர் போயிட்டார். ஏன்னா யுத்தம் வந்து என்ன செய்து நடக்க போகுது நாளைக்கு, அவ்வளோ அவர் சொன்ன வேற ஒன்றும் சொல்லலை. அன்புள்ள சகோதரர்களே, யுத்தம் அகோரமாக நடக்கிறது, நிறைய பேர் சஹீதானார்கள், கொல்லப்பட்டவர்களில் இவரும் வருகிறார். ஜமாத்துக்கு பிந்து முனாஃபிக் என்று சொல்லப்பட்டாரே, அவரும் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்தார்கள். மா ஃபஅல சாஹிபுக், உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது கேட்டார்கள். முஆத் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி அவர்களால் முடிந்தது என்று கேட்கிறேன். இந்த மரணத்தை பற்றி அந்த மாதிரியான எண்ணம் அன்புள்ள சகோதரர்களே, ஸஅத் இப்னு ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ரி யுத்தத்துக்கான அழைப்பு, பத்ரி யுத்தத்திற்கான அழைப்பு நடக்கிறது. அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை போகிறது. எப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்று பாருங்கள், பேச்சுவார்த்தை போகிறது. அந்த நேரத்தில் தந்தை சொல்கிறார், மகனே வீட்டை பார்த்து கொள்ளுங்கள், பொறுப்பிலே இருங்கள், நான் போகிறேன் என்று சொன்னார்கள் தந்தை. மகன் சொன்னார், இல்லை தந்தையே, நீங்கள் வீட்டை பார்த்துக்கங்க, நான் பத்ரி யுத்தத்திற்கு போகிறேன் என்று சொன்னார்கள். எப்படி அந்த பேச்சு நடக்க முடியும் என்ற நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த பின்னணி இல்லாமல் பேச்சு அப்படியே போய்க்கிற நேரத்தில் கடைசியாக தந்தை சொன்னார், துண்டு குலுக்கி போடுவோம், யார் முதலாவது வருகிறோ, யாருடைய பேர் எடுபடுகிறதோ அவர் போகட்டும் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் வராது, துண்டு குலுக்கு போடப்படுகிறது. அந்த நேரத்தில் தந்தை எடுக்கிறார், மகனுடைய பேர் வருகிறது. தந்தை தான் துண்டு குலுக்கிற ஐடியாவும் சொன்னார், யார பேர் வந்தது, மகனது பேர் வந்தது. அப்போ மகன் தான் அந்த ஜிஹாது களத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உடனேயே தந்தை சொன்னார், எப்படி சொன்னார் தெரியுமா, மகனே எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள், நீங்க தான் வந்திருக்கீங்க, எனக்காக வேண்டி விட்டு கொடுங்கள், நான் போகிறேன் என்று சொன்னார். அதற்கு மகர் சொன்னார், வல்லாஹி யா அபி, எனது தந்தையே, லவ் கான கைரல் ஜன்னத்தில் ஆசரத்துக்கு அபியா, சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களை முற்படுத்தி இருப்பேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் தந்தையே உங்களைத்தான் நான் முற்படுத்தி இருப்பேன், ஆனால் இது சொர்க்கம், யாரையும் நான் முற்படுத்த முடியாது என்று சொன்னார்கள். போனார்கள், மரணித்தார்கள், திரும்பி வரவில்லை, சகிதாக மரணித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மாதிரியான வரலாறுகள் நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நான் சொன்ன அமைப்பிலான ஒரு தேர்வு நம்மளுக்கு இருந்தால் நமக்கு மரணத்துடைய அந்த எதிர்ப்பை நம்ம தயாராக இருப்போம். அதே போன்று உலகத்துடைய மைனஸான பகுதிகள், இன்பங்கள் தொடராமல் இருத்தலும், பாசங்கள் தொடராமல் பகைமை வருவதும், இந்த உலகத்தில் நம்ம அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் தலைகளாக மாறி போவதும், நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதையெல்லாம் நினைத்தோமோ அதெல்லாம் நிரந்தரமற்ற நிலைமைக்கு மாறுவதும், இந்த உலகத்தில் பலம் என்ற இளமையெல்லாம் முதுமையாவதும், எதெல்லாம் உலகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒரு மைனஸ் இருப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நமது உலகத்துடைய வேகம் என்ன செய்யும், குறையும். மரண ஞாபகம் நம்மளை சூழ்ந்திருக்கும். நபியர்கள் சொன்னது போன்று, உத் குரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அனைத்து இன்பங்களையும் துட்டை தெரியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று நமது உணர்வுகளும் நமது சூழல்களும் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலே கஃபா பில் மௌத்தி வா இதா, உபதேசம் செய்வதற்கு மரணம் ஒன்றே போதுமானது என்கின்ற அமைப்பில் மரண ஞாபகமே நமக்கு என்ன செய்யும், போதுமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு மனிதனாகவும் குடும்பமாகவும் எம் அனைவரையும் மாற்றியல் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.